புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். OneTamilMV.ws சொன்ன மாதிரி யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணு. எஸ் சார், லெஃப்ட் சைடு கிளியராக இருக்கு சார். சார் சார், அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க சார்.
ஏன் நின்னுட்டேன்? சீக்கிரம் பேக் எடு, டைம் ஆகுதுல. பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். அங்க போய் சர்ச் பண்ணுங்க. எஸ் சார், பார்க்கறேன் சார். இல்ல சார், கிடைக்கல சார். அவன் ஃபாஸ்டா டிரைவ் பண்ணி தப்பிச்சான் சார். உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அலர்ட் எவரி செக் போஸ்ட். என்ன அம்மா, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்குங்க. கவர்மெண்ட் லேடிஸ் ஹாஸ்டல் முடியாதுங்க, முடியாது மேடம்.
மேடம் உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. தேங்க் யூ. கை கொஞ்சம் அழுக்கா இருக்கு, உங்களால படிச்சு சொல்ல முடியுமா? வாழ்த்துக்கள் வரலட்சுமி மேடம். பிரஸ்டீஜ் கம்பெனி வருஷா வருஷம் ஏற்படுத்துற லக்கி டிரால உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு. நாளைக்கு காலையில 11 மணிக்கு அண்ணா நகர்ல இருக்கிற எங்க ஆபீஸ்க்கு வந்து உங்களோட பரிசை நீங்க வாங்கிக்கலாம். காரமா புளியோதரை பண்ணிருக்கேன், சாப்பிடுறீங்களா? சாப்பிடுமா, வாங்க. ஆஹா, புளியோதரை பிரமாதம். என் பையனு கூட ரொம்ப இஷ்டம். அது இருக்கட்டும், இவ்வளவு பெரிய ட்ரக்க புக் பண்ணிருக்கீங்களா? என்ன பொருள்? ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ இல்ல பீரோவா கூட இருக்கும். சொன்னாங்க இங்க பார்த்தா இப்படி இருக்கு. சரி, முதல்ல நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். மேடம், உங்களுக்கு மை டப்பா, குங்குமச்சமிழ் எது கிடைச்சாலும் ஓகே, ஆனா என் வண்டிக்கு வாடகை கொடுத்துறணும். வாய மூடு. சரியான கருவாயா இருப்ப போல் இருக்கே. கருவாயா? அங்க போய் இரு. ஐயோ, சரி. ஒரு நிமிஷம். பாப்பா, பயந்தே போயிட்டேன், கவனிக்கவே இல்ல. நீயும் 7வது ஃப்ளோர் தானா? நீங்களும் வாங்க, உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்த. உள்ள வாங்க. இந்த லெட்டர்ஸ் அனுப்புனது நான் தான் அனுப்புனேன். உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசலாம். வாங்க. ஏதோ கம்பெனி கிஃப்ட் சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒண்ணுதானா? நான் பெரிய ட்ரக்கோட வந்துட்டேனே. இந்த இடத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. அதான் எனக்கும் சுத்தமா புரியவே இல்ல. என் பேரு சரஸ்வதி, இவன் என் பேரன் ஜெகன். இப்பதான் இவனுக்கு தவசம் பண்ண. போன வருஷத்துல நடந்த பேங்க் கொள்ளையில செத்து போன 5 பேர்ல இவனும் ஒருத்தன். வரலட்சுமி, அன்னைக்குதான் உன் புள்ள ராஜாராமும் போய் சேர்ந்தான். பிரியா, உன் வருங்கால புருஷனா இருந்த அவினாஷ் கூட அன்னைக்குதான் செத்து போனான். சுவாதி, உன் அண்ணன் கார்த்திக், இந்த சின்ன பாப்பாவோட அப்பா, எல்லாரும் அன்னைக்குதான் போய் சேர்ந்தாங்க. இறந்து போன அந்த 5 பேருக்கும் இருக்கிற ஒரே ஒரு குடும்ப சொந்த நாம மட்டும்தான். அன்னையிலிருந்து நீங்களும் என்ன மாதிரியே அனாதை ஆயிட்டீங்க. நம்ம ஆளுங்க எல்லாரையும் அந்த 6வது ஆள் ஈவு இறக்கம் இல்லாம எப்படி அவங்களை கொண்டா? இதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. வெயிட் 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 வெயிட். அப்படின்னா எனக்கு லாஸ்ட் 1 இயர்ல இருந்து போன் பண்ணி கேஸ் பத்தி பேசணும்னு ட்ரபிள் பண்ணது அது நீங்க தானா? உன்ன மட்டும் இல்லம்மா, எல்லாரையும் தொல்லை பண்ண. ஆனா அதை யாருமே கண்டுக்கல. வழி தெரியாம இப்படி உங்களை வர வைக்க வேண்டியதாயிடுச்சு. வருஷம் ஃபுல்லா கவலைப்பட்ட. ஒரு வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே கவலைப்பட முடியாது. பழி வாங்கணும்னு முடிவெடுத்தேன். பழியா? அதோட இப்பத்துல இருந்து நீங்களும் என்னோட சேரணும். நீங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து அவனை. ஏம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியமா?
உங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? ஒரு 80 வயசு இருக்கும் இல்ல? உங்க பிரச்சனையும் என் பிரச்சனையும் விட்டுருங்க. நாம ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பாதி வயசு வாழ்ந்து முடிச்சிட்டோம். அட, மொட்டு மாதிரி இருக்கிற இந்த பாப்பாவ, நிறைய படிச்சு நல்ல வருங்காலம் இருக்கிற அந்த பொண்ண, கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ வேண்டிய இந்த பொண்ண, எல்லாரையும் உங்க பகைக்கு பலி கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? ஆமாமா, என் புள்ள செத்து போயிட்டாங்கிற வலி எனக்கு இருக்கு, கொன்னவ மேல எனக்கு கோபமும் இருக்கு. தினமும் சாமி கும்பிடும் போது அந்த கொலகாரன் நாசமா போகணும்னு வேண்டிக்கிறத தவிர என்னால என்ன செய்ய முடியும்? ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? இது வேற என்னையா? மேடம், பொருள் எல்லாம் ரொம்ப கனமா இருக்கும், தூக்கறதுக்கு மேல ஹெல்ப்புக்கு வரட்டுமா? என்னது, நீ கருவாய வச்சுட்டு என்னென்னலாம் சொன்னியோ அந்த மாதிரிதான் நடந்தது. என் கண்ணுல மட்டும் பட்ட கால உடைச்சிருவேன். மேடம் மேடம், ஏன் வண்டிக்கு வாடகை? கிளம்பி போயா, எருமை எருமை பொறாம புடிச்சவன். பாட்டிமா, நம்மலாம் பொம்பளைங்க, இது நம்மளால பண்ண முடியாது. நம்ம பொம்பளைங்கிறதால வலி எல்லாம் முழுங்கிட்டு பேசாம உட்கார சொல்றியா? பொம்பளைங்க தான் ஒரு மனுஷனை பெத்த எடுக்கிறோம். உயிரை பறிக்கிறது ஒன்னும் பெரிய காரியம் இல்ல. ஒருவேளை அவன் நம்ம 5 பேரையும் கொன்னு இருந்தா, நம்ம பசங்கெல்லாம் சேர்ந்து இந்நேரத்துக்கு அவனை அறுத்து வீசி இருப்பாங்கல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க எல்லாரும் எனக்கு ஒத்துழைக்கலனாலும் நான் அவனை கண்டிப்பா கொலை பண்ணுவேன். நீங்க எல்லாம் போலாமா? தாயே, பாத்தீங்களா, இந்த குழந்தை பேசவே இல்ல. பிறந்த உடனே தாய் இழந்துட்டா. தனியா ஆசிரமத்துல வாழ வேண்டிய நிலைமை ஏற்படுத்திட்டான் அவன். பாட்டிமா, நானும் உங்க கூட வரேன். அவனை சும்மாவே விடக்கூடாது, கொன்னிடலாம் பாட்டிமா. என் கண்ணு, செஞ்சிடலாம். ஆனா எப்படி, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? 5 பேரை கொண்டு 300 கோடி ரூபாய சுருட்டிட்டு போய் யாரு கண்ணிலையும் படாம 1 வருஷமா எப்படி எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கானா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அந்த மாதிரி ஆளை பிடிக்கணும்னா அதை விட அதிகமா தைரியமும் சாமர்த்தியமும் இருக்கிற ஆளோட உதவி தேவை. இங்க பாருங்க, பென்சில் பார்த்த சாரதி, ரிவேஞ்ச் நாவல்ஸ் எழுதுற பெரிய எழுத்தாளன். இவர் இதுவரைக்கும் 28 நாவல் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு புஸ்தகத்தையும் நான் 10 முறை படிச்சிருக்கேன். ஒவ்வொரு புஸ்தகத்திலயும் ஒரு குற்றம் இருக்கும், ஒரு கொலகாரன் இருப்பான். அவனை பிடிக்கிறதுக்கு ஹீரோ எதிர்கொள்ற போராட்டங்கள் இருக்கே, அதையெல்லாம் எவ்வளவு அற்புதமா எழுதியிருக்காரு தெரியுமா? 28 ரிவேஞ்ச் கதையை எழுதியிருக்காருனா அவரோட எண்ணத்துல எவ்வளவு பகை இருந்திருக்கணும், அவனுடைய ரத்தத்துல எவ்வளவு பழி வாங்குற உணர்ச்சி இருந்திருக்கணும். இந்த வேலைக்கு இவர் தான் கரெக்ட். உள்ள அட்ரஸ் இருக்காமா? அப்பா, நீங்க போக வேண்டிய வீடு அது கிடையாது, இது. அவ்வளோ பெரிய ரைட்டர் இந்த கேவலமான வீட்லயா இருக்காரு? ஐயோ, இவன் நிலைமை நம்மளை விட மோசமா இருக்கும் போல் இருக்கே. அவங்க அவங்க சென்டிமெண்ட் அவங்களுக்கு. இந்த இடம் ராசியா இருக்குன்னு இங்கே இருந்திருக்கலாம்ல, இதெல்லாம் நமக்கு எதுக்கு? உள்ள போய் அவரை பாக்கலாம், வாங்க வாங்க. டோர் திறந்தே இருக்கே. பென்சில் சார், உள்ள யாராவது இருக்கீங்களா?
அப்பா. அடேங்கப்பா, எவ்வளோ புஸ்தகம் இருக்கு. இவ்வளோ புஸ்தகங்களை படிச்சிருக்காருனா ரொம்ப தெளிவான ஆளாதான் இருப்பாரு. ரொம்ப வயசானவனா கூட இருக்கலாம். அது சரி, எங்க அவரு? எங்கேயுமே காணுமே. உள்ள இருப்பாரோ என்னமோ. I said I want the truth. It's my sister. She's my daughter. My sister, my daughter. I said I want the truth. No! She's my sister and my daughter. Here, writing na idda, climax na idda, twist na idda. Yippee, yippee yedda na. Yella idhe yedda la. I found these in your backyard in the pond. இது எனக்கு உன்னோட கொல்லப்புறத்துல கிடைச்சது. I said I want the truth. எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். Oh yes, probably. இருக்கலாம். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு உண்மை தெரியணும். ஒருத்தனே ஒருத்தனே இவ்ளோ ஈடுபாடோட எழுதிட்டு இருக்கானா? அவன் நல்ல ரைட்டரா தான் இருக்கணும். நல்ல ரைட்டர் இல்ல, காப்பி ரைட்டர். அவர் பாத்துட்டு இருக்கிற அந்த இங்கிலீஷ் சினிமாவை அப்படியே தமிழ்ல காப்பி அடிக்கிறாரு. சுத்தி பாத்தீங்களா எவ்வளவு சினிமா சீடி இருக்குன்னு? அம்மா, நம்ம கொண்டு வந்த புக்ஸ் ஒரு நிமிஷம் காட்டுங்க. இந்தா. ரசீதை கொல்லு. ஏய், இது ரொம்ப நல்ல புக்கடி. நம்மள மாதிரி வில்லனை இந்த பொண்ணு ரிவெஞ்ச் எடுக்கும். கத்தி ஃபைட்டு, கை ஃபைட்டு எல்லாம் செய்வா. இந்த புக்க நல்லா படிச்சிருக்கானே. இந்த ரசீது யாருன்னு தெரியலமா. ரசீதுனா பில், கில் பில்ங்கற மூவி அது. அந்த புக் தான் இது. வயோதிகர்களுக்கு தேசம் இல்லை. அது 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 ஓல்ட். நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன். ஐயோ பாவமே. முத்தம் முத்தம், குத்தும் குத்தும். ரொம்ப நல்லா இருக்கு. நான் மூணு தடவை படிச்சேன். ஐயோ, எல்லாரும் நாவல்ஸ் காப்பி அடிச்சு சினிமா எடுப்பாங்க. ஆனா இவன் சினிமா பார்த்து அத காப்பி அடிச்சு நாவல் எழுதிட்டு இருக்கான். இவன் சரியான ஃப்ராட். எல்லாம் நீங்க சொன்ன ஆளுதா பாப்பா. 28 படங்களை காப்பி அடிச்சு புக் எழுதியிருக்கான். ஆனா இவ்ளோ புத்தகங்களை படிச்சிருக்கானா? கண்டிப்பா அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு. நல்லா பாருங்க, அவன் படிக்கிற புக்ஸ் என்னன்னு பாருங்க. எல்லா தர்மாக்கோல் பீஸ். சந்தேகமே இல்ல, பக்கா ஃப்ராட். பாருங்க பாட்டிமா, நம்ம அர்ஜென்ட்டா இங்க இருந்து வெளியே போய் அவங்க. ஃபுல் ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப். நாலு வச்சிருக்காங்களே. தி எண்ட். 29th நாவல் ஃபினிஷ்ட். அந்த புஸ்தகம் வேணா காலி ஆக்கலாம். தொடாதீங்க. கண்டிப்பா நல்ல கதையா தான் இருக்கும். பாரு. ஐயோ, அவன் பாத்திர போறான் பாட்டிமா. அத அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க. சீக்கிரம் வாங்க. அடக்கடவுளே, என்ன இந்த அநியாயம். வாங்க போயிடலாம். ஹலோ, யார் அது? என்னோட வீடு தான். இருக்குமோ பென்சில் சார்? பென்சில் சார், சாரி. எங்க ரைட்டர்ஸ் உலகம் இப்படிதான், புக்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். இந்த புக்ஸ் எழுதின ரிவெஞ்ச் ரைட்டர்ஸ் எல்லாரும் ரைட்டர்ஸ் இல்ல, என் சொந்தங்கள், என் தெய்வம். என்னை இந்த உலகத்துல செதுக்கி சிறந்த ரைட்டரா உருவாக்குன என் குரோஸ் வந்து நாங்க எதுக்கு வந்தோம்? ரசிகர்கள். Am I right?
சொல்லுங்க, என் ஆட்டோகிராஃப் வேணுமா இல்ல என் கூட செல்ஃபியா? ஐய, உன்னோட போட்டோ எடுத்து நாங்க என்ன பண்றதா? அப்புறம் எதுக்கு வந்தீங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க்ல பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்கல்ல. ஞாபகம் இருக்கு? அந்த கொள்ளையில ஒரு ஆளு மீதி இருக்கிற அஞ்சு பேரையும் பயங்கரமா கொன்னுட்டான். பயங்கரமாலாம் ஒண்ணும் கொள்ளல பாட்டி, ஒவ்வொருத்தரையா டோப்பு டோப்புன்னு சுட்டு தள்ளிட்டான். அதே ஒவ்வொருத்தரா புடிச்சு அவங்கள பீஸ் பீஸா வெட்டி வெட்டி அப்படியே. செத்து போன அஞ்சு பேர்ல ஒருத்தனோட தாய் இவ, ஒருத்தனோட பாட்டினா, ஒருத்தனோட தங்கச்சி இவ, ஐயோ அந்த சின்ன பாப்பா ஒருத்தனோட குழந்தை, அச்சோ ஒருத்தனுக்கு நிச்சயமான பொண்ணு இவ. நிச்சயமா? அப்படின்னா என்கேஜ்? இன்னும் மேரேஜ் ஆகல. அப்ப நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம்னா ப்ராப்ளம் தான். சோ சேட். அந்த ஆளு 300 கோடி ரூபாயோட தப்பிச்சு ஓடிட்டான். லக்கி ஃபெலோ. என்னது? லோஃபர் ஃபெலோ. எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிருக்கான். அதனால தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு கொன்னுடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கவுன்னெல்லாம் நினைச்சீங்களா? வண்டர்ஃபுல் ஐடியா. சிங்க பெண்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். கவுன்னுடுங்க. எங்க ரிவேஞ்சுக்கு உங்க உதவி தேவைங்க. அது சரி, நீங்க இந்த பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட்டுக்கு என்னைய செலக்ட் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் உங்க 28 புத்தகத்தை படிச்சிருக்கேன். எல்லா ரிவேஞ்ச் கதை தான். ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க. அதனாலதான் உங்க உதவியோட உங்க ஐடியாவோட அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நீங்க எங்களோட சேரணும். நாம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணுங்க. வேலையா? வேலைனா மணி. தலைக்கு 1,00,000, இங்க 5 தலை இருக்கு, அப்படின்னா 5,00,000. இங்க பாருங்க, பேமெண்ட் மட்டும் 5,00,000 குறைய கூடாது. 5,00,000 ரூபாயா? பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. செக் கூட ஓகே தான். நாங்க எல்லாரும் ரொம்ப ஏழைங்க, எங்க கிட்ட பணம் இல்ல, எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு வந்தோம். உதவியா? சோசியல் சர்வீஸா? ஹெல்ப், பியூர் ஹெல்ப். பென்சில் சார். எழுதுற ஃப்ரீ ஹெல்ப்பா? நீ உட்காந்துருக்க, என் கூட போட்டோ எடுக்கணுமா? அடிச்சோனப்பா. நீ நான் அப்படி பாக்குற பொம்மைங்க போய் ஐயோ பொம்மைய என்னடா? என்ன எல்லாரும் கேங் ஆயிட்டீங்களா? வெளியே போங்க. கெட் அவுட், கெட் அவுட், போங்க. நாங்க போறோம். நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. என் போன் நம்பர் கொடுக்கட்டா பென்சில் சார்? உன்னை யாரு கிட்ட பேசு? நீ ஆறாதல கொல்லணும்னால போய் அவனை கொல்ல. வெளியில போய் கிடைக்கிறாலும் கொண்டு போ. கெட் அவுட். இரு இரு இரு, வாமா வந்துரு வந்துரு வந்துடு. என்ன லுக்கு? காலங்காத்தால வந்து கடுப்பு ஏத்திக்கிட்டு போங்க. எங்க நான் 29 நாவல பினிஷ் பண்ணிட்டு அங்க என் ஃப்ரெண்ட் பப்ளிஷ் பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சாய், டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் சார். பணம் ஓ அது வரை கொடுக்கணுமா? டேய் மாணிக்கம், மாணிக்கம் சார். என்ன சார்? அவன் வராயா? யார் சார்? பிரஷ் பென்சில் வராயா? முதல்ல அந்த பிரஷர் பால கொடு. என்ன சார்? டேய் அவன் மட்டும் மேல வந்தான்னு வையே, அவன் எழுதின ஒவ்வொரு புக்கிய படிக்க வேணாம் சார். அதை மட்டும் பண்ணிடாதீங்க. தெரியாம ஒரு தடவை ஒரு பேஜ் படிச்சதுக்கு 1 வாரம் ஜோரத்துல இருந்தேன். நீங்க இந்த பால அமைக்கிட்டே இருங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். ஓகே சார். சார் 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 சொல்ல மாணிக்கம். சார் ஆபீஸ்ல இல்ல சார். என்னைய சொல்ற, கார் இங்க இருக்க? காரை விட்டு வேர்ல்ட் டூர் போயிருக்காரு சார். மாணிக்கம் ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணா சொல்ற, இது வரைக்கும் எழுதின 28 நாவல்லையே இதுதான் கெத்து. நடுங்க வைக்கிற கிளைமேக்ஸ் டைலாக்ஸ் ஒவ்வொன்னு தெரிக்கும்.
சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஹாரர் எஃபெக்ட்ஸ், எழுதும் போது எங்கேயே நடிச்சுன்னா பாத்துக்கேன். அப்புறம் எதுக்குடா எழுதுறதுக்கு நீ பயந்து, பப்ளிஷ் பண்ண நான் பயந்து, எதுக்குடா இந்த பஞ்சாயத்தெல்லாம், அப்படியே விட்டுறலாம்ல. வேர்ல்ட் ஃபேமஸ் கிரியேட்டிவ் ரைட்டர் ரைட்டிங் எப்படி சொல்றீங்க, முடியாதரா? ஐயோ ஆண்டவா, டே என்கிட்ட சுத்தமா பணமே இல்லடா. பணம் இல்லையா? 28 பெஸ்ட் நாவல்ஸ் வித்த பணத்தையும் ப்ராஃபிட்டையும் என்னடா பண்ண? ப்ராஃபிட்ஸா? யா யாரா உன் மொக்க நாவல வாங்கினது? உனக்கு ஒரு காப்பி, எனக்கு ஒரு காப்பி. எவனோ ஒரு லூசு பைய, சினிமா நாலேஜ் இல்லாதவன், அவன் ஒரு காப்பி வாங்கினான். நான் சொல்றத கேளுற, என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல, நான் பப்ளிஷ் பண்ண முடியாது, என்ன விட்டுறா ப்ளீஸ். அவ்வளவுதானடா? டே மாமா, நானா தடா? டே நானா தடா? டே நானா தடா? ஒன்னே ஒன்னு, ஒரே ஒரு முத்தம், கொஞ்சமா இங்க. நானா தடா? அவனு குடுறி சைனா பசார். அது இல்லடா, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீ எழுதுற ஒவ்வொரு புக்கையும் லாவண்யாவுக்கே அர்ப்பணிக்கிறியா? என்ன பத்தி என்ன வேணா சொல்ல, லாவண்யா பத்தி பேசாத. ஏதோ என்ன விட்டுட்டு போயிட்டா, என்னைக்காவது ஒரு நாள் என்ன புரிஞ்சுட்டு திரும்பி வருவான்னு நம்பிக்கை இருக்கு. நல்லா வருவா. லாவண்யான்னு தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு எல்லாம் வீட்டுக்கு 5 லேடிஸ் வந்தாங்க, ஏதோ பழி வாங்கணும்னு மண்டகாய வச்சுட்டாங்க. ஆனா அதுல ஒரு லேடி இருந்தா, ஹாட்டுனா ஹாட்டு. அவளை பார்த்துதான் அவங்க சொன்ன கொடுமையெல்லாம் கேட்டேன். அவங்களோட ஏஜ் கெட்டப் எல்லாம் வச்சு, பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் லைஃப் சைக்கிளை பார்த்த மாதிரியே இருக்குடா. செம்ம ஆளுங்கடா. எதுக்குடா வந்தாங்க? அதான் அந்த டி நகர் பேங்க் மேட்டர் இருக்குல்ல, அதுல செத்து போனவங்களோட ஃபேமிலி தான் அவங்க எல்லாரும். ஆறாவது நான் பழி வாங்கணுமா? அதான் அந்த கில்லர் இருக்கான்ல, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுமா? ஏதோ நான் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி. அவங்க எதுக்கு உன் ஹெல்ப் கேக்குறாங்க? அதா என் புக்கை ஒரு லூசு போய் வாங்கணும்னு சொன்னீங்க, அது ஆள் இல்ல, ஒரு கேள்வி, மை ஃபேன். ஓ, ஒரு ரிவெஞ்ச், அதுக்கு ஒரு ஃபேமஸ் ரைட்டர் ஹெல்ப் பண்ண போறான். ஃபேமஸ் நோத்திட்ட பாத்தியா? onetamilmv.ws. அந்த ரைட்டர் அவனோட கிரியேட்டிவ் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி இன்டெலிஜென்ட்டா அந்த கொலகாரனை எப்படி பிடிச்சான், அந்த லேடிஸோட ரிவெஞ்சுக்காக இவன் எப்படி உதவி பண்ணான், இதுதான் கதை. அவங்கள அந்த கேள்வி மட்டும் ஃபுல் சார்ஜ்ல இருக்கா, அந்த ஆள் மட்டும் செஞ்சிருவா. சூப்பர்ரா. டேய் மாமா, சின்ன வயசுல உன் கண்ணுல ஒரு பேஷனை பார்த்தேன். என்னைக்கா இருந்தாலும் ஒரு பெரிய ரைட்டரா நீ வருவன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் உனக்கு அவ்வளவு சீடிஸ கொடுத்தேன். காப்பி அடிக்கிறதுக்காக இல்ல, இன்ஸ்பிரேஷனுக்காக. அப்படியா? நீ அந்த 5 லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அந்த கொலகாரனை பிடிக்கிற மாதிரி பாரு. தினமும் நடக்கிறத ஒரு புக்கா எழுது. அந்த 5 பேர் தான் உன்னோட கேரக்டர்ஸ். அவங்க ஜேர்னி தான் உன்னோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் டைம் உன் லைஃப்ல ஒரு ஒரிஜினல் ஸ்டோரிடா. You are my brother from another mother. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் செலவு பண்றேன். ஏன் சொத்து போனாலும் பரவாயில்ல, நான் இதுக்கு ப்ரொடியூஸ் பண்றேன். என்ன சொல்ற? என்ன சொல்ற? பாட்டி, காஞ்ச இலை கிழையில ஆடிட்டு இருக்க மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லு? உன் குடும்பத்துல எல்லாரும் செத்து போயிட்டாங்க, நீ தனியாளா தானே இருக்க? போர் அடிக்கல? நீ செத்து போயிடலாம்ல. ஒருவேளை இப்ப நான் உன் வீட்டுக்கு வந்து உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டா, ஏதோ ஒரு கிழவி ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல எழுதிருவாங்க. பெருசுங்க சாவறதும் தெருநாயங்க சாவறதும் ஒண்ணுதான் பாட்டி, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன், உன் வீட்டை எனக்கு எழுதி வச்சிரு பாட்டி, நீ ரெகுலரா போவியே, அதான் அந்த ஓல்டேஜ் ஹோம், அங்க போய் ஹாப்பியா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா இந்த டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடு பிளீஸ் பாட்டிமா. பாட்டி, பாட்டி வந்தீங்க, ஹெல்ப் கேட்டீங்க, அட்ரஸ் கூட கொடுக்காம போனா இப்படியே தேடி கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? ஏன் படி ஏறீங்க? லிப்ட் வேலை செய்யல? யாரா நீ?
இந்த பில்டிங்கோட வாட்ச்மேனா வாட்ச்மேனா இருந்துட்டு பெரியவங்க படி இருக்கும்போது ஹெல்ப் பண்ணு தெரியாது 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 நானே ஓனரா ஓனர்னா லிஃப்ட் பல்ஸ் எல்லாம் சரி பண்ண வேண்டியது ஓவல் தானே போய் செக் பண்ணு செக் பண்ணு சரிங்க சார் படி பென்சில் சார் வா நான் தூக்கி பாரு வா படி ஐயோ வேணப்பா வேண சொல்லக்கல ஐயோ எந்த ஃப்ளோர் பாட்டி ஏழாவது ஃப்ளோர் செவன்த் செவன்த் ஃப்ளோர் போகணுமா என் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீடு கிடைக்கலையா ரைட்டர் நான் மென்டல் ஃபிட்னஸ் மட்டும் இல்ல பிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும் போல இருக்க எதுக்கு வந்த ஹெல்ப் கேட்டீங்களே நீதான் வரட்டி விட்டிய உண்மையை சொல்லிட்டுமா பாட்டி ராத்திரிலாம் தூங்க முடியல பாட்டி ஃபர்ஸ்ட் கொசு நினைச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சது நீன்னு நான் வருத்தப்பட்டேன் பாட்டி எல்லாரையும் வருத்தப்பட்டேன் நான் எவ்வளவு ரிவெஞ்ச் ஸ்டோரி எழுதியிருக்கேன் ஆனா ஒரு ரியல் ரிவெஞ்ச் ஸ்டோரிக்கு ஹெல்ப் பண்ணா எப்படி பாட்டி நான் ஹெல்ப் பண்ற பாட்டி ப்ளீஸ் பாட்டி நீ ஒத்துக்கோ மத்தவங்களும் ஒத்துக்கணும் இல்ல நீ ஓகேன்னு சொல்லு அவங்க விஷயத்த நான் பாத்துக்கிறேன் நீ ஓகே சொல்லு இதை வச்சுக்கோ போதும் அண்ணா ரெண்டு நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் க்ளூக்கு பதிலா தலைவலி தான் கிடைச்சது எந்த மாற்றம் சிக்கல நீங்க சொன்னதும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சதும் ஒரே விஷயம்தான் உங்க ஆளுங்க எல்லாரும் சாதாரண ஆளுங்க யாருக்கும் எந்த ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டும் இல்ல சோ இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து ஆறாவது ஆளா ஒரு ப்ரொஃபஷனல் ராபரை ஹையர் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சு போலீஸ் இதுக்கு முன்னாடி பேங்க் ராபரில் ஈடுபட்ட எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா எஸ்கேப்க்கு யூஸ் பண்ண வேன் பிளாக் கலர் வேன் பிளாக் கலர் வேனுனா மோச்சரி வேன் சோ ஸ்டேட்ல இருந்த எல்லா வேனையும் செக் பண்ணாங்க அதுலயும் எந்த பிரயோஜனமும் இல்ல அதோட இந்த கேஸுக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச க்ளோ என்னன்னு சொல்லுங்க இந்த போட்டோஸ் பாரு எங்க எங்க கமிங் வாட்சஸ் போலீஸ் கண்ணுக்கு இந்த வாட்ச் தான் தென்பட்டிருக்கு ஆனா பென்சில் கண்ணுக்கு அந்த ஸ்டாப் வாட்சஸ் தென்பட்டிருக்கு 0000 ஆமா ஸ்டாப் வாட்சஸ் எதுக்கு பெர்ஃபெக்ஷனுக்காக போலீஸ் வரத்துக்குள்ள வேலையை முடிக்கிறதுக்கு பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் ஒரு சாதாரண மனுஷன் அசாதாரணமான வேலையை செய்யணும்னா பிராக்டிஸ் கண்டிப்பா தேவை சோ ரெக்கார்ட்ஸ் படி அலாரம் ஆக்டிவேட் ஆன 18 மினிட்ஸ்ல போலீஸ் பேங்க ரீச் பண்ணிருக்காங்க அப்படின்னா 18 மினிட்ஸ்க்குள்ள 14th ஃப்ளோர்ல இருந்து 300 கோடி ரூபாய் அவங்க ஆளுங்க கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க சோ நிச்சயமா சிட்டியில அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நின்னு போயிருக்கிற காலியான பில்டிங்ல தினமும் போய் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் அண்ட் அந்த பில்டிங்ல மினிமம் 14 ஃப்ளோர்ஸ் இருந்திருக்கணும் சோ சிட்டில இந்த மாதிரி பில்டிங் எங்க இருக்கு எவ்வளவு இருக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும் எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அத எல்லாத்தையும் நான் சொல்றேன் நீங்க எல்லாரும் வரலட்சுமி அம்மா கூட்டி போய் ஏசிபி ஆபீஸரா ரெடி பண்ணுங்க அதுக்குள்ள போய் நான் ஒரு முக்கியமான வேலையை முடிச்சிட்டு வந்தேன் என்னது ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஐயா சேஸ் கிட்ட பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டோமா வாங்க வாங்க போலாம் சிச்சி ஆபீசர் போ
Hey, move, move. இங்க என்ன நடக்குது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லஞ்ச் வாங்கிட்டு பர்மிஷன் கொடுத்திருக்கீங்களா? நேத்து போரூர்ல 14 மாடி பில்டிங் இடிச்சு விழுந்த எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா? நீங்க எல்லாருமே காலி. யார் யார் எவ்வளவு லஞ்ச் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி எவ்வளவு பில்டிங்ஸ் பர்மிஷன் கொடுத்திருக்கீங்க? இன்னும் சிட்டில இந்த மாதிரி எவ்வளவு 14 மாடி பில்டிங் இருக்குன்னு மொத்த லிஸ்ட் நான் 5 செகண்ட்ல உங்களுக்கு வந்தாகணும். மேடம் மேடம் முன்னாடி வந்தாகணும். எங்க உங்க ஆபீசர்? உங்க ஆபீசரை கூப்பிடுங்க. வேர் இஸ் தி ஆபீசர்? ஹலோ, எஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? We are Anti-Corruption Bureau, ACB. Senior Officer Subordinate. அவங்களுக்கு தொண்ட சரில் அதான் நான் கத்துறேன். அதான் பேசிட்டு இருக்கேன். சிட்டில உள்ள 14 மாடி பில்டிங் லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும். இமிடியட்லி, ரைட் நவ். ஐடி கார்டை காட்டுங்க சார். ஐடி கார்டா? ஏசிபின்னு சொன்னீங்கல்ல, ஐடி கார்டை காட்டுங்க. ஐடி கார்டு, ஐடி கார்டு, டேம் ஐடி கார்டு, டேக் இட். ஆதார் கார்டா? ஆமா, இப்போதைக்கு இதை சார்ஜஸ் பண்ணுங்க. வி ஆன் த லிஸ்ட், மொத்த 14 மாடி பில்டிங் லிஸ்ட். மோகன், எல்லா கதவையும் மூடு. போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸுக்கு கால் பண்ணுவீங்களா? போலீஸுக்கு கால் பண்ணுவீங்களா? போலீஸுக்கு கால் பண்ணுவீங்களா? ஹே, போலீஸுக்கு கால் பண்ணுவேன்னு சொல்றானேடா. இட்ஸ் ஓகே ஆபீசர், நான் பாத்துக்கறேன். ஆபீசர் வேணா, ஒண்ணு வேணா. ஆபீசர், இத பாருங்க ஆபீசர் சார், இவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம என்ன இப்படி ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். இவனை புடிச்சு கொடுத்துருங்க போலீஸ் கிட்ட. மூஞ்ச பாரு. வரலட்சுமி, ஒர்க் அவுட் ஆகல. சோ இந்த ஆபீஸ்க்கு போகும்போது கண்டிப்பா ஐடி கார்டு கொண்டு போயாகணும். புக் எழுதுனாலும் தெரியுது. முன்னாடி என்ன தப்பு நடக்க போதுன்னு யோசிச்சு அந்த தப்பு நடக்காம பாத்துக்கணும். ஆனா என்ன சொன்னாலும் காப்பி அடிக்கும் போது இருக்கிற கம்ஃபர்ட் கிரியேட்டிவா யோசிக்கும் போது இல்ல. பென்சில். ஏசிபி ஆபீசர் ரெடி. அப்படியா? கூட்டிட்டு வாங்க. பாத்து பாத்து. அச்சோ, அய்யோ. ஒரு வேலை பண்ணுங்க, ரெண்டு ஏகே 47 கொடுத்து கொடுங்க. சரி. ஏய், எங்க? அது எதையோ கொண்டு வர சொன்னீங்களே. அது என்னன்னு கூட தெரியாதா? சரி விடுங்க. என்ன கெட்ட புத, நாங்க பில்டிங் லிஸ்டுக்காக போறோம், பார்டர்ல ஃபைட் பண்றதுக்காக இல்ல. அம்மா சாரி, நீங்க போய் முகத்தை கழுவிட்டு மேக்கப் கலங்க, பார்க்க சகிக்கல. அப்ப இந்த டிரஸ் எரிச்சிருக்க, இது என் கல்ல படக்கூடாது. நான் பிளான மாத்திட்டேன். பிளான மாத்திட்டியா? அது எப்படி மாத்துவேன்? என்னோட வரப்போறது அவங்க இல்ல, நீங்க. நானா? அது சரி, பிளான் என்ன? ஃபர்ஸ்ட் நமக்கு ஆன்டி கரப்ஷன் பியூரோல இருக்கிறவங்களோட ஐடி கார்டு வேணும். ஃபேக் ஐடியா வேணா? நம்ம சிவிலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஜாப் கிடைச்ச உடனே ஒரிஜினல் ஐடி கார்டே வாங்கிக்கலாம். சரி. தயவு செஞ்சு அங்க வாய ஓபன் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் ஆஃப் இன்? யாரு? வி ஆர் கமிங் ஃப்ரம் ஆன்டி கரப்ஷன் பியூரோ. நோ நோ, நீங்க உட்காருங்க ஆபீசர். யா, ப்ளீஸ் கம். டெல் மீ சார், நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. முந்தானத்து போரூர்ல 14 மாடி பில்டிங் இடிஞ்சு விழுந்தது இல்லையா? உங்க தப்பு எதுவும் இருக்காது, நீங்க நல்லா செக் பண்ணி தான் பெர்மிஷன் கொடுத்துருப்பீங்க. ஆனா அந்த பில்டர் தான் ஜாஸ்தியா மண்ண கலந்து டூப்ளிகேட் பேப்பர்ஸ் வச்சு கட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க மீதி இருக்கிற 14 மாடி பில்டிங் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க ஒவ்வொன்னா போய் பார்த்து கிராஸ் செக் பண்ணிப்போம், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம், இது எங்க ஐடி கார்டு. ஐடி கார்டெல்லாம் எதுக்கு சார்? நீங்க எவ்வளவு கூலா டீசெண்டா கேட்டீங்க, ஐ லைக் இட் சார். இருந்தாலும் ஒரு வாட்டி ஃபார்மாலிட்டிக்கு பாத்துட்டீங்கன்னா. நமக்குள்ள இருக்கு சார் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம். இருக்கட்டும் சார். அது வந்து இது ஆதார் கார்டு இல்ல, ஒரிஜினல் ஐடி கார்டு. நோ நீட் சார். ஒரு தடவை பாத்துறீங்க சார், பாவம் ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாரு. அது வந்து ஒரு ராத்திரி இல்ல ஆபீசர், எத்தனையோ ராத்திரி கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட இல்லாம தூக்கம் இல்லாம சின்ன ரூம்ல லாந்தர் விளக்குல படிச்சு 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 ஜாப் வாங்கினேன். அப்படிதான் இந்த கார்டு கிடைச்சது.
கிரேட் சார், ரியலி கிரேட் சார். ஐ நோ. ஏய் மோகன், மோகனா? 14 ஃப்ளோர்ஸ் அண்ட் அபோவ் ஃப்ளோர்ஸ். பில்டிங் லிஸ்டோட ஃபைல்ஸ் எடுத்துட்டு வா. ஃபைல்ஸா? நாளையில இருந்து இதுல இருக்கிற மொத்த பில்டிங்ஸ் ஜல்லட போட்டு தரணும். இதுல பாதி கட்டி காலியா இருக்கிற பில்டிங்ஸ் தான் நம்மளோட டார்கெட். காலி பில்டிங்ஸ் ஏன்னா ஆள் நடமாட்டம் இருக்கிற பில்டிங்ஸ் கிட்ட பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா. ஓகே, அப்படியே நம்ம எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்க. குரூப்புக்கு பேரு ரிவெஞ்சர்ஸ். எல்லா அப்டேட்ஸையும் அதுலயே போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அதுலயே கேட்கலாம். அதுக்கப்புறம் அதுல குட் மார்னிங், குட் நைட், போட்டோஸ், டப் ஸ்மாஷ், டிக்டாக், சாமி போட்டோ அனுப்பி, இதை பத்து பேருக்கு அனுப்பலன்னா உங்களுக்கு பாவம் வந்து சேரும்னு அனுப்புனீங்க. எனக்கு பிடிக்காது. நம்ம போக்கஸ் எப்பவும் ரிவெஞ்ச் மேலேயே தான் இருக்கணும். ட்ரிங்க் மேல இருக்க கூடாது. ஓகே மை ரிவெஞ்சர்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கங்க. ஆல் தி பெஸ்ட். வாங்க. என்ன நீங்க ஸ்லோவா? இன்னும் எவ்வளவு பில்டிங் இருக்கு? ஸ்லோவா வா. நீங்க தூக்கிட்டு தான் தெரிஞ்சிருக்கோம். நீங்க போடுற புள்ளி வதறிய திரு திரு தான். பாட்டி குண்டாயிடுச்சு. என்ன பாட்டி, களைஞ்சு போயிட்டியா? இவ்வளவு படி ஏறி வர வேணாமா பாட்டி? நீ பாட்டி இல்ல, காட்ஸ் இல்ல, இனிமே உன தூக்குறானு பாரு. எல்லாரும் கார்னருக்கு போய் நல்லா செக் பண்ணுங்க. ஏதாவது க்ளூ கிடைச்சா உடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்க. அப்ப பென்சில் என்ட்ரி கொடுப்பான். இம்மிடியா கிளம்புங்க. நீங்க அந்த பக்கம் போங்க. புளியோதரை மேடம் அந்த பக்கம். ஏய் பாப்பா, நீ எஜ்ஜி கிட்ட போகாத. இது 14th ஃப்ளோர். எல்லாரும் கார்னர்ல நல்லா செக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கே வரீங்க. ஓகேவா? வெளிய சாப்பிட்டு ஒத்துக்காதுன்னு தினமும் நானே அவனுக்கு கையில கட்டி கொடுப்பேன். அப்படின்னா இந்த பில்டிங் செவ்வறு கிடைச்சா போதும், எல்லாரும் பெரிய சிற்பி ஆயிட வேண்டியது. என்ன பாட்டி, உனக்கு ஒன்னும் கிடைக்கலையா? சரியா பாருங்க, உங்க பேரை ஏதாவது விட்டு போயிருப்பான். ரிவெஞ்ச் விட்டுட்டு போயிரு. ஐயோ ரிவெஞ்ச். என்ன இது? பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்ண டம்மி கேஷ் அண்ட் மதர் திங்ஸ். கண்டிப்பா பிராக்டிஸ்க்கு இந்த பில்டிங் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பென்சில் தான் புத்திசாலி தந்தால எப்படி கண்டுபிடிச்சான்னு பாத்தீங்களா? சோ ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு. நம்ம தேடிக்கிட்டு இருந்த பில்டிங் கிடைச்சிடுச்சு. பென்சில் சார், நமக்கு வேண்டியது பில்டிங் இல்ல, கொலகாரன். ஸ்டெப் பை ஸ்டெப் பாட்டி, இப்பதான பில்டிங் கிடைச்சிருக்க. அதுக்குள்ள ரிவெஞ்ச் கொலை பண்ணணும்னா எப்படி? எங்க போற பென்சில்? August 7th, 2018 ராபரி நடந்திருக்கு. அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஏடிஎம் சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு கிடைச்சா இந்த ராபரி ரிகர்சல்ஸ்க்கு நடந்த க்ளூஸ் நமக்கு கிடைச்சிடும்.
இந்த பேங்க் ஏடிஎம் சிசிடிவி ஃபுட்டேஜ்க்கு கூட ஒரு அட்மின் இருப்பான். அவங்கிட்ட கேட்டா நமக்கு தேவையான ஃபுட்டேஜ் கிடைச்சிரும். வேணா போய் வாங்கிட்டு வந்துறேன். அவ்வளவு ஈஸி நினைச்சியா? போலீஸ் கம்ப்ளைன்ட் பெர்மிஷன் லெட்டர்னு வருஷம் ஃபுல்லா தெரிய வைப்பான். அதுக்குள்ள பார்ட்டி கூட டிக்கெட் வாங்கிடும். டிக்கெட் என்ன என்ன வீக்காய் போயிடுவீங்கன்னு சொன்னேன். இப்ப நம்ம என்ன பண்றது? சைட்டா கேட்டா கொடுக்க மாட்டான். ஆனா இந்த உலகத்துல எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் அவன் அவிக் பண்ற ஒரே ஒரு பவர்ஃபுல் வெப்பன் பொண்ணுங்க. நான் போறேன், நான் போறேன். ஐயோ பாட்டி, பொண்ணுங்க உங்களுக்கு கான்செப்ட் புரியல நினைக்கிறேன். அவனை செட்யூஸ் பண்ணணும். அவன் கிட்ட போய் அன்பா பேசி ஃபுட்டேஜ வாங்கிடணும். இப்ப சொல்லுங்க யார் போறீங்க? சீச்சி, கல்யாணம் ஆக போற பொண்ணை இப்படி கேவலமான வேலை செய்ய வைப்பியா? வேணும்னா கம்ப்ளைண்ட் மூலியமாவே போலாம். ஆனா பிரியா மட்டும் போக மாட்டா. சரி சரி, உங்க இஷ்டம், உங்க ரெவெஞ்ச். நடுல நான் யாரு? படி, நீ டிக்கெட் ரெடி பண்ணிக்க, வாங்க போலாம். வாமா. சரி, நான் போறேன். நான் போறேன் சொன்னேன். குட் லக், ஆல் தி பெஸ்ட். அந்த ரைட் சைடு கார்னர். பரவாயில்ல பிரியா, ஜாக்கிரதமா. ஹலோ பிரியா மேடம், மேல் பட்டன் ஓபன். இங்க பாரு. வேற வழி இல்ல பாட்டி, சினிமால எல்லாம் பார்த்தது இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். செக்யூரிட்டி ஆபீசர் சந்தோஷ். எஸ், ஐ அம் சந்தோஷ், சந்தோஷ் குமார். என்ன வேணும் சொல்லுங்க. என் பேர் பிரியா. உட்காருங்க. என்ன விஷயம்? முகலிவாக்கம் ரோட் நம்பர் 64ல உங்களோட ஒரு ஏடிஎம் ஒன்னு இருக்குல்ல? 64? ஆமா இருக்கு. ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஏடிஎம் பக்கத்துல என் பேக் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ, அந்த பேக்குள்ள என் பாஸ்போர்ட் இருக்கு. அது கிடைச்சா நான் லண்டனுக்கே போயிடுவேன். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். உங்க பிரச்சனை என்னங்கிறது எனக்கு புரியுது. அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. We have a protocol. முதல்ல நியர் பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எடுத்துக்கிட்டு இங்க வந்தீங்கனா நீங்க போலீஸ் இன்வால்வ்மென்ட் இல்லாம நீங்க ஃபுட்டேஜ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் மனசு வச்சா. சந்தோஷ் சார், மறுபடியும் பல்பு போயிடுச்சா? ஆமா மூர்த்தி, வழக்கமா பல்பு ஃபியூஸ் தான் போகும். இங்க என்னன்னா மாயமா போயிட்டு இருக்கேன் சார். நான் தான் இந்த முகத்தை நான் தினமும் பாக்கணுன்றதுக்காகவே அந்த பல்ப கழட்டி கொண்டு வந்து என் டிரையர நானே வச்சுக்கிறேன். வந்து பாரு 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 பாரு. இவன் இவன் பல்பு முடிஞ்சு தினமும் ஒரு பல்ப் மாத்த வேண்டியதா இருக்கு. இங்க பாரு, நிதானமா செய், ஒரு அவசரமும் கிடையாது. டேக் யுவர் ஓன் டைம். நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா. நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல மேடம், சில ஃபார்மாலிட்டிஸ். ஆனா என்ன பண்ணாலும் முடியாதா? மச்சத்தை பார்த்தாலே என் மைண்ட் மாறுது. மச்சமா? கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணு, நிதானமா ஃபிக்ஸ் பண்ணு. பல்பெல்லாம் இங்கதான் இருக்கு, ஒன்னும் அவசரம் இல்லை. கதையில இந்த ட்விஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. இனிமே யார் போய் என்ன பிரயோஜனம்? இன்னும் பைத்தியமா நீங்க? நான் போக மாட்டேன் பாட்டி, நீங்களே சொல்லுங்க. என்னால போக முடியாது. பைத்தியமா? யார பத்தி என்ன கேக்குறீங்க? என்னெல்லாம் போக முடியாது? இல்ல இல்ல, நீ தான் போகணும். நீ போக முடியாது, போக மாட்டேன். கேளு, போய் தான் ஆகணும். உன்னை தானே நம்பி வந்திருக்கோம். சரி, நான் போறேன், நான் போறேன். தலிபா, உள்ள எனக்கு ஏதாவது ஆச்சு உங்க பேரை எழுதி வச்சு செத்துருவேன். ஹலோ பென்சில் சார், மேல் பட்டனை கழட்டுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், என்ன வேணும்? அது இதுக்கு முன்னாடி வந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு. கேர்ள் ஃப்ரெண்டா? சேச்சே, பொண்ணுங்களை போய் யார் காதலிப்பா? ஊப்ஸ், மேட்டர் சொல்லுங்க. அது நான் அந்த பொண்ணை லவ் பண்ணல, அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா? எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியல. மனசாட்சியில் அந்த பொண்ணுங்க. நீங்க அந்த ஃபுட்டேஜ் கொடுத்தீங்கன்னா
அவளுக்கு பேக் கிடைச்சதும் லண்டன் போயிடுவா. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ பேர்ட் ஆயிடுவேன். ஊப்ஸ், பெஸ்ட் பிளான். ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் சீக்கிரம் ஃபுட்டேஜ் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். ஓ, வெரி சாஃப்ட் ஹேண்ட்ஸ் யூ ஹேவ். தேக அழகுக்கு நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? டவ், கார்னியர். நானும் அதுதான். நீங்க சென்னையில எங்க இருக்கீங்க? கோயம்பேடு தானே? அங்கேதான். நானும் அங்கதான் இருக்கேன். ஊப்ஸ், உங்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா டச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 915-9891-0909. அதுதான். இது ஏன் நம்பரு? ஊப்ஸ், நான் அந்த நம்பருக்கு மிஸ் கால் தரேன்னு சொல்ல வந்தேன். எந்த மாசத்தோட ஃபுட்டேஜ் வேணும்? August 7th 2018க்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஃபுட்டேஜ் வேணும். இம்பாசிபிள், ஒண்ணுமே தெரியல. இப்படி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். யாரோ அஞ்சு பேர் இருக்காங்கன்னு தெரியுது, ஆனா இது உங்க ஆளுங்களான்னு தெரியலையே. பட் பாடி லாங்குவேஜ் வச்சு. அது அவினாஷ். என்ன? ஏன் புள்ள? அப்பாவா? அண்ணன். அதுவா? இது உங்க பேரனா? எல்லாரும் ஒரு பேக், ஆனா என் புள்ள மட்டும் மூணு பேக் தூக்கிட்டு இருக்கா. உங்க ஆளுங்கள யாருக்காவது லெப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கா? நாம தேடிக்கிட்டு இருக்கிற ஆறாவது ஆள் கொள்ளையடிக்க போறதுக்கு முந்தின நாளே ஆம்புலன்ஸோட கலரை மாத்தி போலீஸ் கண்ல மண்ணை தோவிருக்கான். எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற ஏதோ ஹாஸ்பிட்டலோட பேரா இருக்க. இந்த லோகோவை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. ஸ்வஸ்த் கேர், ரைட், ஸ்வஸ்த் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ். சார், நான் சாதாரண ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் சார். எனக்கு எதுக்கு சார் இன்டர்வியூ? டாபிக்கே இதுதான் சார். ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், அப்புறம் அவங்களோட வாழ்க்கைய பத்தி சொல்லுங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கு சம்பளம் எவ்வளவு இருக்கும்? ஆமா, ஒரு 10 வருஷமா கஷ்டப்படுறேன், 15,000 ரூபாய் தராங்க. ஆமா, உங்க சம்பளம் எவ்வளவு சார்? அது நான் சினி ரிப்போர்ட்டர்ல 3 லட்சம். 3 லட்சமா? உங்களை மாதிரி 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைச்சா என் தங்கச்சி கல்யாணத்தை பிரம்மாண்டமா பண்ணிடுவேன் சார். இன்னும் 1 மாசத்துல என் தங்கச்சி கல்யாணம் சார். என் சொந்தக்காரங்க எல்லாம் தரித்திரம் பிடிச்சவங்க, கல்யாணத்துக்கு வந்து கொட்டிக்கிறத தவிர 1 பைசா முயற்சி மாட்டானுங்க. நாசம் முடிச்சவங்க. இன்டர்வியூ பத்தி பேசலாமா? சாரி சார். உங்க 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 டிரைவர் ஸ்கூல்ல ஏதாவது இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இருக்கா? இன்ஸ்பைரிங்னா? அதாவது சமீபத்தில் யாராவது நிறைய பணம் கொடுத்து பொது கார் வாங்கி செட்டில் ஆன மாதிரி? இல்லம்மையா, எங்கால ஒருத்தர் இருக்கான். யாரு? ரெக்கார்ட். பின்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க சார், உங்களுக்கு பின்னாடி சார். எங்க தேவ் 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க கூட டிரைவரா வேலை பார்த்தான். இப்போ கோடீஸ்வரன் ஆம்புலன்ஸ் டிரைவிங்ல அவனுக்கு 100% ட்ராக் ரெக்கார்ட் சார். இனி வரைக்கும் 1 பேஷண்ட் கூட அவன் ஆம்புலன்ஸ்ல செத்து போனது கிடையாது. அத்தனை பேரோட ஆசீர்வாதம் வீணா போகுமா சார்? சார், என்னை பத்தி இல்ல சார், அவனை பத்தி எழுதுங்க. இப்ப எங்க ஆள் இந்தியாவில நம்பர் 1 ரேசர் சார். Fantastic, Dev. It's awesome. So let's welcome the sportsman of the year 2019, Mr. Dev. Welcome, Mr. Dev. Thank you.
ப்ளீஸ் ஹாவ் யுவர் சீட். தேவ், உங்க டிரைவிங்ல மட்டும் இல்ல, உங்க கரியர் கிராஃப்ல கூட மேஜிக்கல் ஸ்பீட் இருக்கு. சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், ஆனா இப்போ இந்தியாஸ் நம்பர் ஒன் ரேசர், யூத் ஐகன் அண்ட் வாட் நாட். ஒரு காமன் மேன்ல இருந்து ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அடைஞ்சிருக்கீங்க. உங்களோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி கேட்கணும்னு எங்களோட ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் டெல் அஸ். என்ன இருக்குங்க, அந்த கடவுளோட அருள், எங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம், இதோ என் ஃபேன்ஸ், அவங்களோட அன்பு. ஆனா ஒரு சக்சஸ்க்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். உங்களோட சக்சஸ் நாங்க பாத்துட்டோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள் சொல்லுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ரேசிங்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்பத்துல இருந்து? நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ 7வது மாசத்திலேயே பிறந்துட்ட, உனக்கு ஸ்பீடு அதிகம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பீடோ இந்த வேகமோ ரிஹர்சல்ஸ்னாலேயோ பிராக்டிஸ்னாலேயோ வந்ததில்ல. ஐ அம் போர்ன் வித் தி ஸ்பீட், இஸ் தேர் இன் மை பிளட். வேகங்கிறது என் ரத்தத்திலேயே இருக்கு. போதை ஏறலடா, எனக்கு இன்னும் வேணும். 9:50, இன்னும் 10 நிமிஷத்துல எல்லா வயசு அப்ப மூடிடும். இப்ப போனோம்னா 1.5 மணி நேரம் ஆகும். இப்ப என்ன பண்றது? நான் வாங்கிட்டு வரேன், கார் கீஸ் கொடுங்க. கார் எடுக்கவே 5 நிமிஷம் ஆகும். அப்புறம் எப்படி? அவன் கொண்டு வருவான்டா. 1000 ரூபா பெட்டு. 1000 ரூபா இல்ல, 2000 ரூபா தரேன். குரசாவிய, 4 பேர். தெரியுமா 3 கோடி ஒரு ரேஸ்ல ஆரம்பிக்கணும்னு எவ்வளவு தெரியுமா? 150 கோடி. என்ன பண்ணா எனக்கு அவ்வளவு பணம் கிடைக்கும்? நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருக்க கூடாதுடா, அதெல்லாம் பணக்காரங்களுக்கு தான். டேய், நீ எவ்வளவு முட்டி மோதினாலும் உன் வாழ்க்கையில ரேஸ்கார் இல்லடா, விட்டுரு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கனவு, ரேசர் ஆகணுங்கிற கனவு. என் கனவு கலைக்கணும்னு ட்ரை பண்ணாதப்பா. அது இல்லடா, எல்லாரும் அவங்க உங்க பிள்ளைங்களுக்காக என்னென்னவோ செய்யறாங்க, ஆனா நீங்க, நான் பிறந்ததுல இருந்து நான் கேட்ட எதையுமே செஞ்சதில்ல. அம்மா கூட இல்ல, உங்களை தவிர எனக்கு யார் இருக்கா சொல்லுங்க. சொல்லு, உனக்காக நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுடா, சொல்லு. செத்து போயிடுப்பா. 60 வருஷமாக எனக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்திருக்க, இன்னும் எவ்வளவு நாள் வாழ போற? செத்துருப்பா. உனக்கு இன்சூரன்ஸ் இருக்குல்ல, 1,00,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கல, எனக்கு புது பைக் வேணும்பா. ப்ளீஸ் பா, செத்து போ. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹார்ட் அட்டாக் வந்து எங்க அப்பாவும் செத்து போயிட்டார். எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். அம்மா இல்லாத குறை தெரியாம வளர்த்தாரு. எனக்காகத்தான் மொத்த லைஃபையும் சாக்ரிஃபைஸ் பண்ண எங்க அப்பா என் சக்சஸ் பார்க்காமலே இறந்துட்டாரு. அந்த துக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப காலமாச்சு. டேய் தேவா, மொத்த இன்சூரன்ஸ் பணத்தையும் வச்சு இந்த பைக்கை வாங்கிட்டேன், ஜாபும் இல்ல, இப்ப என்ன பண்ண போற? டேய், இப்பயாச்சும் நான் சொல்றதை கேளு, ஆம்புலன்ஸ் டிரைவர் ஜாப்ல சேர்ந்துரு. டேய், நான் ரேசர் ஆகணும்னு நினைக்கிறேன், டிரைவர் ஆக விரும்பல. டேய், ஆம்புலன்ஸ் டிரைவருங்கிறதும் கிட்டத்தட்ட ரேசர் மாதிரி தான்டா. எவ்வளவு ஸ்பீடா போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலா ஸ்பீடா போறது தான் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன். பேஷண்ட் ஆம்புலன்ஸ்ல கேத்துன அடுத்த செகண்டே என் ரேஸ் ஆரம்பிச்சிடும். அந்த பேஷண்ட்டை உயிரோட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தா நான் ஜெயிச்ச மாதிரி.
இல்லனா தோத்து போன மாதிரி. கெஸ் வாட், எந்த ஒரு ரேஸ்லயும் நான் தோத்ததே இல்லை. ஐ ஹாவ் இன் ஆல் மை பிளடி ரேசஸ். அண்ணா, டைம் கூட்டிட்டு வந்து எங்க அப்பா காப்பாத்திட்டீங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஒரு தடவை உங்களை அப்பா பாக்கணும்னு சொல்றாரு, கொஞ்சம் உள்ள வரீங்களாண்ணா? இப்ப உள்ள வரவனா பாத்தீங்களா? ஒரு டிரைவரை பத்தி சொல்றேன்னு சொன்னல, அது இவன் தான். நேத்து ராத்திரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேங்க்கு டிரைவ் பண்ணிட்டு வரும்போது எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. அலாம் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் வேன்ல பணத்தை லோட் பண்றதுக்கு நமக்கு 20 நிமிஷம் தேவைப்படும். அதுக்குள்ள போலீஸ் அங்க வந்துடும். அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா ஃபாஸ்டா டிரைவ் பண்ற ஒருத்தன் தேவை. இவனை ரொம்ப நாளாவே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அமேசிங் டிரைவர், நமக்கு இவன் தான் தேவை. பேங்க்ல இருக்கிற பணத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. அக்கவுண்ட் ஹோல்டருக்கு எப்பவுமே பிரச்சனை இல்லை. இன்சூரன்ஸ் கம்பெனி மணியை கவர் பண்ணிடும். ஓகேன்னா சொல்லு, உனக்கு ஈக்குவல் ஷேர் தரும். மொத்தமா எவ்வளவு இருக்கும்? 300 கோடி. நான் டிரைவ் பண்றேன். அண்ட் தேவ், வாட் அன் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. தேங்க்யூ சோ மச் ஃபார் மோட்டிவேட்டிங் ஆல் ஆஃப் அஸ். ஏய், ஐயோ பாரு, எழுந்திரி. ஏங்க பாப்கார்ன். ஓய், சினிமாக்கு வந்திருக்கோம் நினைப்பா. பென்சில், அவன் சொன்ன கதையை கேட்டு உனக்கு என்ன தோணுது? கதை விடுற மாதிரி இருக்கு. நாம தேடிட்டு இருக்கிற ஆளு இவன் தானே சொல்றியா? ஃபுட்டேஜ்ல பார்த்தவனோட ஹைட்ல தான் இருக்கான். பாடி லாங்குவேஜ் கூட அப்படியே தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு டவுட். எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபினிஷிங் டச் பார்க்கலாம். ஓகே ஓகே, எனக்கு நாளைக்கு ஒரு ஷூட் இருக்கு. நான் இன்னொரு நாள் பண்ணித்தரேன். கதை சொல்லி கழிச்சு போயிட்டீங்க போல இருக்கு. அதான் சார், உங்க லைஃப் ஸ்டோரியை சொல்லி டயர்ட் ஆயிட்டீங்க போல இருக்கு. ஆட்டோகிராஃப், பிக் ஃபேன் சார். சார், லைன்ல இருங்க. ஃபேன் ஒருத்த ஆட்டோகிராஃப் கேட்கறான் போட்டுட்டு இருக்கேன். Thank you, sir. Okay. யுத்தத்துக்கு தயாராருங்க. யுத்த சங்கம் நான் ஊதுறேன். மிஸ்டர் தேவ், இந்தியாஸ் நம்பர் ஒன் ரேசர். இது உலகத்துக்கே தெரிஞ்ச நெஜம். இறக்கமே இல்லாம 5 பேரை கொண்ட அறக்க, இது நமக்கு மட்டுமே தெரிஞ்ச நெஜம். அவன் டிரைவர் இல்ல பாட்டி, செலிபிரிட்டி. அவனை கொல்றது அவ்வளோ ஈஸி இல்ல. அதோட அவன் இப்ப சிட்டிலயும் இல்ல, ஏதோ ஆஷூட்டுக்காக யூரோப் போயிருக்கானோ. வர புதன்கிழமை வரைக்கும் திரும்பி வரமாட்டான். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம 6 பேரும் சேர்ந்து பை மிஸ்டேக் தான், சாரி, நம்ம 6 பேர், 5 பேர் தான் இருக்கோம். பாப்பாங்க. பவே 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 பவே, பவி, ரிவெஞ்ச் கிளாஸ் அப்பா கிடைச்சிட்டு எங்க என்ன பண்ற? நீ அழுகறியா? அவங்க உன்னை ஏதாவது சொன்னாங்களா? என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன மறைக்கிற திருடி? நோ நோ,
ஹாப்பி பர்த்டே பவி, 12 June 2018. லாஸ்ட் இயர் கொடுத்த பர்த்டே கார்டா? இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே பவி. ஐயோ, இது யாருக்குமே தெரியாதே. பிஎஸ் வருஷம் வருஷம் கொடுக்குற பர்த்டே கிஃப்ட பேக்ல வச்சிருக்க. லவ் யூ அப்பா. அப்பா கொடுக்குற பர்த்டே கிஃப்ட மிஸ் பண்றியா? எங்கட வா சொல்றேன், வா. ஸ்வாதி பிரியா, பவி இங்கதான் இருக்கா? பவி எங்கம்மா போயிருங்க. இன்னைக்கு பவிக்கு பர்த்டே, இது கூட தெரியாம என்ன பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல். இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு நம்ம பவி பர்த்டேவ செலிப்ரேட் பண்றோம். ஸ்வாதி, நீ போய் கேக் வாங்கிட்டு வா. பிரியா, நீ அந்த பக்கம் போய் டெக்கரேஷன். ஹலோ, போன் சொன்னா போயிடுவியா? அங்க பால்கனி குச்சி செத்துருவியா? எதையும் முழுசா கேக்குறது இல்ல. இந்த பக்கம் வா. பாட்டி நீங்களும் வரலட்சுமாவும் சேர்ந்து சும்மா அசத்தா? எல்லாருக்கும் புளியோதரை செஞ்சிருட்டமா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. இன்னைக்காவது அருமையான பிரியாணி சாப்பிடலாம். நீங்க போய் அதுக்கான வேலையை பாருங்க. சரி சரி, நீ போய் சிக்கன் வாங்கிட்டு வா. பிறக்கும் போது மட்டும்தான் அழணும், அதுக்கப்புறம் எல்லா பிறந்த நாளைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப அப்பா ஹெவன்ல பிஸியா இருப்பார்ல, சாமி கூட எவ்வளவு வேலை இருக்கும். இப்ப நம்ம உடனடியா ஒரு வேலையை செய்யணும். ரெடியா? மேஜிக் பலூன். இப்ப நீ இதை விட்ட உடனே நேர சொர்க்கத்துக்கு போயிடும். சொர்க்கம்னா அங்க அப்பா இருப்பாரு. அப்பா இதை பார்த்ததும் இன்னைக்கு பவி பர்த்டே வாச்சு கிஃப்ட் அனுப்பலையான்னு ஞாபகம் வந்த உடனே இமிடியேட்டா கிஃப்ட் அனுப்பிடுவாரு. உனக்கு என்ன வேணும்? சிச்சுவேஷனுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுற டைமிங். ஒரு கெட்டவனுக்கு சாக போற நேரத்துல சூழ்நிலை இப்படிதான் கம்பீரமா நிற்கும். ஆகாயம் உருமோ, சமுத்திரம் பொங்கும், கொரட்ட சத்தம் கேட்கும். நம்மள பத்தி அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா என்ன? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஐயோ இருங்கம்மா. கடவுளே கடவுளே, எதுவும் நடக்க கூடாது. அம்மா, அவன் 14th ஃப்ளோர்ல நிக்கல, 15th ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கான். இருட்டு இல்ல, தப்பு பண்ணிருப்பான். தப்பு பண்ணது நம்மதான், அவையும் தப்பு பண்ண போறான். 100 முறை ஏறிருப்பான். 14th ஓட நின்னது தப்பதான். 15th-க்கும் போய் பாத்துக்கணும். இப்போ என்ன பண்றது? அவன் போற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணலாம். அப்பா, அவனை சுத்தி வளைச்சிடலாம். சுத்தி வளைச்சு இங்கேயே அவனுக்கு சமாதி கட்டிடுறேன். இதுங்க கிடைச்சது? ஒரு வருஷமா இது எங்கிட்ட தான் இருக்கு. இதுதானா இவ்வளவு நேரமா என்ன குத்திக்கிட்டே இருந்தது? இப்பவே நான் போய் அவனை கொன்னு எரிவே சுத்திக்கிறேன். விடு, பிளானிங் இல்லாம ப்ரிப்பரேஷன் இல்லாம போய் கொன்னுட்டா நம்ம எல்லாருக்கும் ஜெயில் தான். ஐயோ, ஜெயில் ட்ரெஸ் எங்களுக்கு ஓகே, உங்களை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஜீப்ரா மாதிரி இருப்பீங்க. பாட்டி, நான் சொல்றதை கேளுங்க, அதை உள்ள வச்சிருங்க. இங்க மட்டும் வைக்காதீங்க. இல்ல இல்ல, நான் வச்சுக்கிறேன், என்கிட்ட கொடுங்க. அவன் வர வரைக்கும் இங்கே இருக்கலாம். முடிச்சுக்கலாம். மெல்ல வா, மெல்ல.
நீ வர எதுக்கு பாட்டி கார்லயே உட்காந்துருக்கலாம்ல. பாட்டி என்ன எல்லாரும் இங்க வாங்க. பாத்தீங்களா ஷூ மார்க்ஸ் தேவோட வாங்க. அந்த பக்கம் போயிருக்கான். அவன் ஸ்டெப்ஸ் இதோட முடிஞ்சு போச்சு. இங்க நின்று என்ன பண்ணிருப்பான்? சிகரெட் இங்கிருந்து ஸ்மோக் பண்ணி தேவ் லெஃப்ட் ஹேண்ட் தானே அப்படின்னா இந்த பக்கம்ல போடணும். அப்ப இப்படி திரும்பி தான் தம் அடிச்சிருக்கணும். டம்மி பில்லர் மாதிரி தான் இருக்கு. அங்க ஒரு ராட் இருக்கு பாரு, சீக்கிரம் போய் அதை எடுத்துட்டு வா. இதை போடுங்க. Revengers, get ready. Game starts now. Dev, already 9:30 ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம பண்ண BMW ad shoot இன்னைக்கு லான்ச் ஆகணும். 1 hour ல அங்க இருக்கணும். மறந்துட்டு மட்டும் சொல்லாத தேவ். சரி வர. மாஸ்க் வாங்கிக்கங்க, மாஸ்க். எல்லா ஸ்டாரோட மாஸ்க்கும் இங்க இருக்கு. இத போட்டுக்கிட்டீங்கன்னா சும்மா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்பீங்க. வாங்கிக்கங்க மாஸ்க், மாஸ்க், மாஸ்க் வாங்கிங்க சார். மெகா ஸ்டார் இருக்கு, சூப்பர் ஸ்டார் இருக்கு, பவர் ஸ்டார் கூட இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கங்க சார். வேணாமா? விடுங்க. சரி அப்ப இத வாங்கிக்கங்க. என் சார்ப காம்ப்ளிமெண்ட். அந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. மாஸ்க் வாங்கிங்க சார், மாஸ்க். டி நகரில் பேங்க் கொள்ளை, 300 கோடி ரூபாய் அபேஸ். அட யாரா அவன்? உன்ன மாதிரியே சேம் டு சேம் ராபரி பண்ணிருக்கான். டேட் பாரா. 7th August 2018. 1 year முன்னாடி பேப்பர். அப்படின்னா இது நீ பண்ண ராபரி தான். யாரா அவன் பேப்பர் போட்டது?
யோ வண்டியடியா ரசோல் ஏய் ஊடுடா கிடைச்சானா இல்ல வெல்கம் சார் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் சைட் ப்ளீஸ் மூவ் எக்ஸ்கியூஸ் மீ சைட் சைட் ப்ளீஸ் தள்ளுங்க ப்ளீஸ் தள்ளுங்க தள்ளுங்க எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் மூவ் வாங்க 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 ரிவெஞ்சர்ஸ் ரெடி ரிவெஞ்சர்ஸ் ரிவெஞ்சர்ஸ் எல்லா சேனலும் வருதா இல்லையானு ஒரு முறை செக் பண்ணிக்கங்க யார் மணி இங்க எதுக்கு வந்த அழுகாத அழுகாத உங்க அம்மா அப்பா எங்க ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஹலோ செக்யூரிட்டி செக்யூரிட்டி எப்பவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டானுங்க இருமா 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 நான் தான் இருக்கேன்ல உங்க அம்மா அப்பா எந்த பக்கம் போறாங்க தெரியுமா உனக்கு ஓ அந்த பக்கமா இரு நான் உன கூட்டிட்டு போறேன் நான் உங்க அம்மா அப்பா கிட்ட கூட்டுறேன் நம்ம கிட்ட டைம் இல்ல அவன் வரத்துக்குள்ள முடிச்சிடணும் fast fast okay va 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 hello yaar neenga edhukulla vandinga inga enna pandringa adha solunga hello security av room la sila veliyaatkal vandirukanga neenga odane vaanga oh indha paapa oda amma appa neenga dhaana mummy daddy mummy daddy yaama paapa va ipdi vittuta ipdi paathukanum la என்ன பவி எவ்வளவு பயந்துபட்டோம் தெரியுமா நல்லவேளை கடவுளால உனக்கு ஒண்ணும் ஆகல திரும்ப எங்கிட்டே கிடைச்சிட்ட நானும் உங்க அம்மாவும் எவ்வளவு ஸ்டன்ட் பண்ணி நீ பிறந்தங்கிறது உனக்கு தெரியுமா இல்ல பிரியா பரவாயில்ல 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 ஓகே பாத்து போங்க ஓகே பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் என்ன ஸ்டன்ட் நீ ரொம்ப ஓவர் ஆக்சன் பண்ற இது நானா அவன் அம்மா அப்பா தமிழ்ல தான் சொன்னான் நீ தான் இங்கிலீஷ்ல மம்மி டாடின்னு சொன்ன அதுதான் ஃப்ளோல தான் நான் ஃப்ளோ இல்ல ஃபீல் நீ உள்ளுக்குள்ள எம்எல்ஏ வளர்த்துக்கிட்டு இருக்கிற போட்டு நிறுத்துறியா ஏன் நிறுத்தணும் நான் அழகேன் கிரீம் போட மாட்டேன் ஸ்ப்ரே அடிச்சுக்க மாட்டேன் ஜிம்முக்கு போக மாட்டேன் எல்லாமே நேச்சுரல் அப்படி இருக்கிற போன லவ் பண்ணிடுவேனா இல்ல நான் உன்ன லவ் பண்ண மாட்டேன் விடு ஸ்டாப் ஸ்டாப் திஸ் ரிலேஷன்ஷிப் நான்சென்ஸ் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் பகை பட் இட்ஸ் நாட் லவ் ரிவெஞ்சா ஒன்லி பகை 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 சார் 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 சாரி சார் இது ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் சார் ஒரு டூ மினிட்ஸ் சரி பண்ணிடு சார் ஐம் லீவிங் ரிசல்ட் பேசிக்கோங்க டோன்ட் வரி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் வெல்கம் பேக் ஓகே சார் நீங்களும் போட்டுக்கங்க நாங்க கொண்டு வரலையே ஹா வீட்லயே விட்டுட்டு வந்துட்டோம் தேவ் அந்த பில்டிங்கை கண்டுபிடிச்சிட்டோன்னு யாரோ எனக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க பணம்
MV.WS. பென்சில் அவன் நம்மள தான் பாத்துக்கிட்டு இருக்கான். பாக்குறான் சரி, ஆனா நாம தான் தெரியணும்ல. Ready Revengers. Ready. 3, 2, 1. இப்ப டென்ஷன்ல சாவான். யாரா இருக்கும்னு யோசிப்பான். அவங்கிட்ட பைனாகுலர்ஸ் இல்ல. 2, 4, 6, 9, 11, 13, 14. 14 crores. பாட்டி பயந்து போய் ஓடுறான். ஓடுறான் தெரியுது, ஆனா பயப்படுற மாதிரி தெரியலையே. நம்ம 14th floorல இருக்கோம். பாட்டி மாவன் நம்ம கூட தான் இருக்காங்க. அவன் நம்மள தேடி தான் வந்துட்டு இருக்கான். வாங்க வாங்க, சீக்கிரம் கீழே போயிடணும். சீக்கிரம் போகணும். வாங்க வாங்க. பாட்டியங்க, பாட்டிய காணோம். பாட்டி பாட்டி, சீக்கிரமா ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இருக்க. சீக்கிரமா, என்ன ஸ்லோவா, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? போங்க போங்க, உள்ள போங்க. வாங்க வாங்க, பாத்து போங்க போங்க. ஐயோ, என்னாச்சு? ஓவர்லோட் நினைக்கிறேன். நீங்க போங்க, டைரக்டா கீழே போங்க. நடுவுல எங்க நிக்க வேண்டாம், நான் வரேன். ஐயோ, என்ன இது? பென்சில் பாத்து ஜாகிரதமா. ஆக்சுவலா என்னாச்சு? லிஃப்ட் ஸ்ட்ரக் ஆகி நின்னுடுச்சு. இவ பயந்துட்டா டாக்டர். அந்த அதிர்ச்சினால தான் மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டிருக்கா, பயந்து போயிருக்கா. இப்ப பரவாயில்ல, மறுபடியும் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்குங்க. அப்ப நான் வரேன்.
பவி பவி கண்ண தரமா பாட்டிய பாருமா பவி புலிஷா பிகேவ் பண்ணிட்டேன் ரிஸ்க பத்தி யோசிக்காம அவங்க எல்லாரையும் மாட்டி விட பார்த்தேன் சாரி பாட்டி இதுல ஓ தப்பு எதுவும் இல்ல இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் உங்க எல்லாரும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா அதுக்கு காரணம் நான் தான் நிறுத்தில்ல வேண்டாம் நிறுத்தில்ல இந்த பக நமக்கு வேணாம் நிறுத்தில்ல என்ன பாட்டிமா உங்களால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் இப்ப நீங்களே வேண்டானா இந்த ரிவெஞ்ச் இதோட நின்னு போயிடும் பாட்டிமா சொல்றது நிஜம்தா கடவுள் அருளால பாப்பாக்கு எதுவும் ஆகல இந்த பக இதெல்லாம் இதோட முடிச்சுக்கிட்டா நல்லது அவங்க திருட்டுத்தனம் பண்ணதுனால தானே நமக்கு இந்த நிலைமை நம்மள நேசிச்சு நம்மள பத்தி நிஜமாவே அன்பா யோசிக்கிறவங்களா இருந்தா இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்க மாட்டாங்க யாருக்காக இத பண்ணாங்கன்னு தெரியாது எனக்கு தெரியும் உங்க ஆளுங்களுக்கு ஏன் திருடுற நிலைமை ஏற்பட்டதுங்கிறது எனக்கு தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத அஞ்சு பேர் சிட்டியில வெவ்வேறு இடத்துல இருந்தவங்க எந்த ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டும் இல்லாதவங்க எங்க ஒண்ணு சேர்ந்தாங்க எப்படி சந்திச்சாங்க ஏன் திருடுற நிலைமை ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு தேவ எப்படி தெரியும் இந்த டவுட்ஸ் எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்துச்சு ஸ்வத்கேர் ஹாஸ்பிட்டல்ல உங்க பையனுக்கு எழுதி கொடுத்த மருந்துச்சிட்டு நம்ம தேடி போன பில்டிங்ல கிடைச்சது பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் என்கொயரி பண்ண அப்பதான் எனக்கு உண்மை தெரிஞ்சது உங்க ஆளுங்க சாகரத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேன்சரால சஃபர் ஆயிருக்காங்க அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் சந்திச்சது சேம் ஹாஸ்பிட்டல்ல தான் இன்னும் கொஞ்ச நாள்ல உயிரோட இருக்க மாட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க உங்க நிலைமை என்ன ஆகணும் பயந்துருக்காங்க அவங்க நிலைமையை யோசிக்கிறத விட்டுட்டு உங்க எல்லாரையும் பத்தி யோசிச்சிருக்காங்க நான் செத்து போயிட்டா என் பாட்டிக்கு எந்த கஷ்டமும் இருக்க கூடாது எனக்கு ஏதாவது ஆனா என் அம்மா வருத்தப்படக்கூடாது என் தங்கச்சி நல்லா படிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என் பொண்ணு உன்னை காதலிச்சவர யாரும் வறுமையில கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க பணம் இருந்தா உங்க லைஃப் சேஃபா இருக்கும் நினைச்சிருக்காங்க கொள்ளையடிக்க பிளான் பண்ணாங்க அதே ஹாஸ்பிடல்ல தேவ பார்த்தாங்க அப்படினா இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா ஏன் எங்க கிட்ட சொல்லல உங்களுக்கு தெரிய கூடாதுன்னு அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க அவங்க முடிவை கௌரவப்படுத்தணும்னு நினைச்சேன் அப்ப இப்ப எதுக்கு சொல்ற பாட்டி அம்மா ஒரு ரிவெஞ்ச் எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க அப்படி ரிவெஞ்ச் வேண்டாம்னா உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது என்ன தனியா விட்டு போயிடுவீங்க மறுபடியும் அனாதை ஆயிடுவோம் பாட்டி வாய முழு என்ன பேச்சு இதெல்லாம் உன்னை விட்டுட்டு நாங்கெல்லாம் எங்க போவோம் எங்களுக்கும் யாருமே இல்ல யாருமே இல்ல நாங்க எங்கேயும் போக மாட்டோம் நீ கொசு பேட்டால அடிச்சு விரட்டினா கூட போக மாட்டோம் சரியா எங்கன்னு போய் தர முடியும் அவங்கள பத்தி நம்ம கிட்ட ஒரு க்ளூ கூட இல்ல ரசூல் என்னடா ஃபுட்டேஜ்
வந்தா சார் கண்டிப்பா ஏடிஎம் ஃபுட்டேஜ வாங்கிட்டு போனது இவன் தானா? இவனே தான் சார். இந்த இமேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடு. கூகுள்ல சர்ச் பண்ண. ஓகே சார். प्रवाह पावित स्थले गले वलम्य लम्बिताम्बुजङ्ग तुङ्गमालिकां डबड्ड वड्ड मड्ड मन्निनाद वड्ड मर्वयं चकार चण्ड ताण्डवं तनोतु न शिवं 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 नाटवि शिवं प्रवाह पा शिवं शले वलं शिवं भुजङ्ग तुं शिवं नाटवि शिवं प्रवाह पा शिवं यारदि इप्डि कदव त ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பிளான் பண்ணி கண்டுபிடிச்சிங்கல்ல, எனக்கு மட்டும் அந்த புத்திசாலித்தனம் இல்லையா? இல்ல நான் கண்டுபிடிக்க மாட்டேன் நினைச்சீங்களா? எங்க அவ எங்க இங்க பார்க்க போக மாதிரி பக கூட ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ராஜமான புத்தலிங்கலாட்டப்பட்ட பாவகேரி சோர சந்திரசேகரேர ஜடாட்டவி கலச்சனாவாஹ பாவித ஸ்தலே கலே வலம்ய லம்பிதாம்புஜங்க துங்க மாலிகாங்க மட்ட 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 மன்னிநாத வட்ட மர்வயம் சகார சண்ட தாண்டவம் தனோத்து ந சிவம் 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 சிவம். இவ்ளோ அழகு அனாவசியமா வேஸ்ட் ஆயிடுமே. அவன் பெரிய இன்டெலிஜென்ட், நினைச்சானே எங்க வந்து நம்மள புடிச்சிருவான். லேட் பண்ணக்கூடாது, சீக்கிரம் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் டெலீட் பண்றது நல்லது. அசிட்டிஸ் நடக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல? ஆமாமா, நீ டைப் பண்ற மாதிரி தான் நடக்கும். நம்ம புள்ளைக்கு எவ்வளவு இறக்க குணம். பிரியாவை சுடும் போது மட்டும் நிறுத்திட்டாரு பாத்தீங்களா? ஏன் நிறுத்த மாட்டா? வயசு அப்படி, பொண்ணும் அழகா இருக்கா, நிறுத்துவான், சூட மாட்டா. அது குக்கர் ஆஃப் பண்ண வரேன். சரி சரி. என்ன பாடி நீங்க உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாம கேலி பண்றீங்க. இங்க பாரு, நாங்க உதவிதான் பண்றோம், உனக்கு தான் புரியல. உன்னுடைய காதல் எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அவளும் புரிஞ்சுகிட்டுதான் குக்கர் பக்கர்னு சொல்லி சமாளிச்சுட்டு போற. அது என்னன்னா நீ சொன்னியா? அது இல்ல, அது சிசிடிவி ஃபுட்டேஜ். உடனே போய் அதை டெலிட் பண்ணணும். ஊப்ஸ். சந்தோஷ் கோபமா இருக்கான், மூஞ்சி கூட தூக்கி வச்சுக்கிட்டான். என்னாச்சு சந்தோஷ்? எத்தனை கால்ஸ் பண்ண, எவ்வளவு மெசேஜ் பண்ண, எதுக்காவது நீ ரிப்ளை பண்ணியா? இட்ஸ் ஹர்ட்ஸ். ரிப்ளை அனுப்புற பொசிஷன்ல நான் இல்ல. என்னாச்சு? அது ஒரு மாசமா ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்றான். எங்க போனாலும் அங்க வந்து கமிட்மெண்ட் கொடுங்க கேக்குறான். கமிட்மெண்டா? நீ கொடுத்துட்டியா? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி தருவேன் சந்தோஷ்? ஒருத்தனுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேனா இன்னொருத்தனுக்கு. அவனுக்கு நம்ம ரெண்டு பேர் மேல டவுட் வந்துருச்சு. செக் பண்றதுக்கு இங்க வருவான். லாஸ்ட் டைம் நான் இங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்பான். நீ கொடுத்துருவே சந்தோஷ். அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். ஊப்ஸ். பிகாஸ் ஐ வாண்ட் டு சேவ் மை ஐடென்டிட்டில. லாஸ்ட் டைம் நீங்க வந்து பேசினப்போ என் கையெல்லாம் பிடிச்சி பேசுனல, கொஞ்சம் நம்ம பிசிக்கல டச்ல இருந்தோம், அதனால எல்லா ஃபுட்டேஜும் டெலிட் பண்ணிட்டேன். நான் பண்ணதுல எதுவும் தப்பு இல்லல்ல? ஊப்ஸ். அப்ப இது ஆஃப்கோர்ஸ் ஃபுட்டேஜை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் எக்ஸிஸ்ட் பட் யூ ஆர் எக்ஸிஸ்ட் இன் மை ஹார்ட். ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு டெலிட் தட். பை த வே, திஸ் இஸ் அவர் செகண்ட் டேட், ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டடி. இங்கே பாரு, வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட்.
ஹலோ. ஹலோ, ஐ எம் த ஆஃபீஸர், சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர். முகலிபாக்கம் ரோட் நம்பர் 64ல உங்களுக்கு ஒரு ஏடிஎம் இருக்கு, இருக்குல்ல? இருக்கே. அந்த ஏடிஎம்ல சிசிடிவி கேமரால ரெக்கார்டான ஃபுட்டேஜ் கேட்டீங்க. சில பேர் வந்திருக்காங்க. அவங்க உங்க பேங்க்கு வந்தப்போ உங்க ஆபீஸ்க்கு வெளியில இருக்க சிசிடிவி கேமரால ரெக்கார்டான ஃபுட்டேஜ் எனக்கு வேணும். முடியாது சார். என்னடா முடியாது? அவங்க வந்தாங்க, நீங்க கேட்ட ஃபுட்டேஜோட அவங்க வந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். ரொம்ப பயங்கரமான கேங் சார். நீங்கள அது டீசெண்டாக காலர் பிடிச்சி கேட்குறீங்க. அவங்க ரொம்ப மோசம் சார். அவங்கள விட அவங்க கூட வந்தவர் ரொம்ப டேஞ்சரஸ் சார். எப்படி இருப்பா? 6 feet ஹைட் இருக்கலாம் சார். மேபி 2 inches கம்மியாக இருக்கலாம். 6-pack ஹேப்ஸ் இருக்கும் சார். அதில் கூட 2 கம்மியாக இருக்கலாம். பவர்ஃபுல் ஹல்க் மாதிரி இருப்பான் சார். அதாவது கோபம் வரதுக்கு முன்னாடி இருக்கிற ஹல்க் மாதிரி. தெளிவான ஆள், ஸ்மார்ட். அந்த ஸ்டைல், அந்த ஸ்வாக். பேர் ஏதாவது சொன்னா? தேவ். அப்படின்னு எவனை பத்தியோ சொன்னான் சார். அவன் பேரை சொல்லல. அந்த தேவன்றவனை பிடிச்சி அவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க சார். ரொம்ப பெரிய கிரிமினல் கேங் சார். அந்த தேவங்கிறவன் மட்டும் கிடைச்சான் அவனு செஞ்சிருவாங்க சார். என்னடா என்ன செய்யறது சார்? உங்களை செய்யல சார். அந்த தேவ் சார். நீங்க தேவா? ஹலோ தேவ். அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. லொகேஷன் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். உடனே கிளம்பி வா. வரேன். சரிங்க சார். பட்சிகளா என் நெஞ்சி நிக்க, இந்த கேக் அடைச்சு உனக்கு ஊட்ட போறேன் சார். எங்க நேவால சார்? உங்களை எப்ப பார்த்த? பணம் போன முன்னாடி நாள் நம்ம வீட்டுக்கு வெளியே. நீ சொன்ன அதே ஏஜ் குரூப், 5 ladies, அவங்க கூட ஒரு ஜென். ஒரு ப்ளூ அம்பாஸ்டர்ல நம்ம வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிருக்காங்க. உன்னோட ஃபேன்ஸ் நினைச்சு நான் அசால்ட்டா விட்டுட்டேன். அன்னைக்கு நீ டிரான்ஸ்ஃபார்ம்ல மூட்டின ரேஸ்கார இங்க பக்கத்துல இருக்கிற சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு வந்த அப்ப பார்த்தேன். இந்த பில்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சது. இருந்தாலும் அவங்களும் இவங்களும் ஒண்ணுதான்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம ரெண்டு பேரும் அவங்களை தூரமா இருந்து வாட்ச் பண்ணலாம். யாரு? அறிவில்ல அறிவில்லையான்னு கேக்குறேன். எத்தனை முறை போன் பண்றது? என்னையா அது? டிவியில படம் தெரியல, அதுக்குதான் உடனே ரிப்பேர் பாக்கணும்னு தெரியாது உங்களுக்கு? என்ன சார்? அந்த 6 பேர் பார்த்தேன்னு சொன்னல, அவங்கல இருந்து அந்த கிழவி இவதானா? சேச்சே, இல்ல சார், கொஞ்சம் கூட மேட்சே ஆகல. ஷூரா? ஐ அம் ஷூர் சார். அந்த கிழவி நல்ல மாஸ் சார். இத பாருங்க, பழுத்த பழம் மாதிரி இருக்குது. ஏய், என்ன குசுகுசுன்னு? டேய், எவன்டா அவன் பின்னாடி? ஒன்னதான் கேக்குற. அவனை பாரு, குழந்தை கடத்துறவன் மாதிரி இருக்கான். மறுபடியும் வந்து கதவை தட்டினா அடிச்சிருவேன். போங்கடா, போங்க போங்க போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சினிமா பார்க்கணும், சீரியல் பார்க்கணும்.
கிளம்பலாம் சார், பேங்க்ல மீட்டிங் இருக்கு, இன்னும் நிறைய வேலை இருக்கு. அவங்க மறுபடியும் பேங்க்கு வந்தா இல்ல எங்கேயாவது தென்பட்டா இம்மீடியட்டா எனக்கு ஃபோன் பண்ணு. ப்ராம் உங்க மேல சத்தியம் சார், கண்டிப்பா பண்றேன். தேவ், யாரோ சுப்பிரமணியமா உன் கூட ஒன்னா ஹாஸ்பிட்டல்ல அனுப்பிடு. தேவ், டேய் சுபு, வா வா வா, எவ்வளவு நாள் ஆச்சு உன்ன பார்த்து, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் தேவ், நீ எப்படி இருக்க தேவ்? நான் நல்லா இருக்கேன், நம்ம ஆளுங்க எல்லாம் எப்படா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க தேவ். என் தங்கச்சி பத்மா இருக்கல, அவளுக்கு கல்யாணம் இந்த மாசம் 23rd கல்யாணம், நீ கண்டிப்பா வரணும் தேவ். ஸ்கெட்யூல் செக் பண்ணு. செக் பண்ணுங்க. ஸ்கெட்யூல் ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா நான் வரேன்டா. ரெண்டே ரெண்டு நிமிஷம் தேவ், நீ வந்து நின்னா போதும். என் கூட வேலை செஞ்சவன் இவ்ளோ நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கான்னு எவ்வளவு பெருமையா சொல்லுவான் தெரியுமா? அது மட்டும் இல்ல, தூரிகை பத்திரிகையில இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் உன்னை பத்தி கேட்டுட்டே இருந்தான், எவ்வளவு பெருமையா சொல்லுவான் தெரியுமா? யாரு? தூரிகை பத்திரிகையில இருந்து ஆம்புலன்ஸ் டிரைவரை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதுறேன்னு என்கிட்ட வந்து கேட்டான். ஹலோ, என்ன கேட்டான்? உங்கள சடனா யாராவது பணம் வந்து வீடு கட்டிருக்காங்களா, கார் வாங்கிருக்காங்களா அப்படின்னு கேட்டான். உன் கட் அவுட்ட காட்டி சொன்ன, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஃபுல்லா உன்னை பத்தி தான் கேட்டான். தூரிகையில் அந்த மாதிரி இன்டர்வியூ எதுவும் வரலையா? ஐயோ, அவன் இப்ப ஜாயின் பண்ண ரிப்போர்ட்டரா, அதுக்கு முன்னாடி ஏதோ புக்கெல்லாம் எழுதிட்டு இருந்தானா, அவன் பேர் கூட ஏதோ காமெடியா இருந்தது. பென்சில் பென்சில் பார்த்த சாரதி. ரொம்ப பெரிய கிரிமினல் கேங் சார், அந்த தேவங்கிறவன் மட்டும் கிடைச்சான் அவனு செஞ்சிருவாங்க சார். இவனா இவனா அங்க எல்லாரும் உன் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க ரெடி. பாபி நேரடியா ஆல் தி பெஸ்ட். பிரியா எங்க? எப்படி இருக்கு? ஓகேயா? ரைட்டரா இருந்து எனக்கே வார்த்தைகள் வரல. பொண்ணுங்க இவ்வளவு அழகா இருக்க கூடாது தெரியுமா? இட்ஸ் எ கிரைம். கிட்ட வா, கிட்ட வா. பென்சில், பாட்டிமா ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு முறை நீ போய் பேசு, நீ சொன்னா அவங்க கேட்பாங்க. அத சொல்லதான் கூப்பிட்டியா? நான் ஒன்னும் சாப்பிடல, அங்க இருக்கும் போதே சொல்லிருக்க வேண்டியதானே சாதிகாரி. பாட்டி, பாட்டி. என்ன பாட்டி வரலன்னு சொன்னியாமே, அதெல்லாம் முடியாது, எழுந்திரிச்சு ரெடியாவு. ராத்திரியில இருந்து உடம்பு ஒண்ணும் முடியலப்பா. அப்படியா? கண்டிப்பா முடியாது, நான் வரல. ஹலோ, நம்ம ப்ரோக்ராம் கேன்சல், நம்ம எல்லாரும் ஹாஸ்பிடலுக்கு போறோம். ஆர்ஃபனேஜ் கால் பண்ணி சொல்லுங்க. ஸ்கூல்ல இருக்கிறவங்க நம்ம பவிதா முக்கியம்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல எனக்கு எதுவும் ஆகாது, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அப்ப சரி, நாங்க ஒரு 2 hoursல வந்துறோம், வந்த உடனே ஹாஸ்பிடல் போலாம், அது வரைக்கும் மருந்து போட்டு படுத்துக்க. சரிப்பா. பவி, கமான்
பவி come on. ஞாபகம் இருக்கா? ஏவி ரூம் ஏர் லான்ச். நீங்க என்ன இங்க? இதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடினவங்கல்ல முகம் ஃபுல்லா எண்ணெய் வெஞ்சி கருப்பா எல்லாரோடையும் கேவலமா ஆடினான்ல அவன் தான் என் பையன் சார். ஓ அப்படியா? உங்களை மாதிரியே இருக்கா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்க பொண்ணு டான்ஸ் ரொம்ப சூப்பரா ஆறா சார். தேங்க்யூ சார். ஒரு பொண்ணு போது நிறுத்திட்டீங்களா இல்ல மறுபடியும் ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? வரிசையா பெத்து போடுங்க. ஹலோ யாரு? 150 கோடியை என்கிட்ட இருந்து அடிச்சுட்டு ஒத்தையில உட்காந்துக்கிட்டு என்னைக்கு பைத்தியக்காரன் ஆகிட்டு இப்போ யாருன்னு கேக்குறியா? ரைட்டர் பென்சில் பார்த்த சாரதி தேவ். சரி, என்கிட்ட ரொம்பலாம் டைம் இல்லை, டைரக்டா விஷயத்துக்கே போறேன். வெளியே இந்த உலகத்தோட பார்வைக்கு நான் ஒரு பெரிய ரேசர், யூ தைக்கன், ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் தி இயர் என்னெல்லாம சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என் வாழ்க்கை உண்மை என்ன தெரியுமா? காலையில எந்திரிச்சத்துல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னைக்கு நான் செஞ்ச குற்றம் வெளிப்பட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்க வேணும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் கவலைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரியா அந்த டைம்ல தான் நீ வந்த. இது எல்லாத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியை காட்டிட்ட. எனக்கும் அந்த கிரைம்க்கும் இருந்த ஒரே ஒரு கனெக்ஷன் அந்த பணம். இப்போ அது உன்கிட்ட இருக்கு. போலீஸ் பாவம் இப்பவும் அந்த 6வது ஆளு தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த 6வது ஆள் யாருங்கிறத நான் சொல்லிட்டேன். அவங்க இப்போ உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. உனக்காகவும் நீ மறைச்சு வச்சிருக்கிற பணத்துக்காகவும். பிரச்சனை மணிகம். ஹேய், ரைட்டர் பென்சில் பார்த்த சாரதி நீங்க தானா? நான் தான் சார். ஏய், போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். ஒரு இடத்தையும் விடக்கூடாது, குயிக். என்ன சார், என்ன நடக்குது? பேங்க் ராபரி. 300 கோடி. 1 இயரா எங்களை எவ்வளவு அழைய விட்டுருப்ப. அந்த சீரியல் நம்பர் மேட்ச் ஆகி ஒரு நோட்டு கிடைச்சா போதும், உன் வாழ்நாள் முழுக்க நான் உன்னை ஜெயிலில் வைப்பேன்.
நல்லா தேடிட்டு சார், எதுவும் கிடைக்கல. எப்படி கிடைக்கும் சார்? நான் திருடனா பினாமியா? ரைட்டர் சார், வெறும் எழுத்தாளன். உள்ள பாருங்க, அவ்வளவு ரேக்ஸ் இருக்கு. அதுல புக்ஸ் நிரப்ப கூட என்கிட்ட பணம் இல்ல. சார், நீங்க சொன்ன உடனே ஞாபகம் வந்தது, அந்த கேஸ் சம்பந்தமா நான் ஒரு புக் எழுதலாம்னு இருக்கேன் சார். அது சம்பந்தமா ரிசர்ச்சும் பண்ணிருக்கேன். அதை பார்த்து யாருக்காவது சந்தேகம் வந்திருக்கும், அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க. இப்ப வீட்டை எல்லாம் சரி பண்ணணும். லெட்ஸ் கோ. அந்த கால் எங்க இருந்து வந்தது? அது ஏதோ அன்னோன் நம்பர் சார். உடனே சைபர் செல்லுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்பெல்லாம் ஒவ்வொரு போக்கிரிக்கும் போலீஸ் கூட விளையாடுறது ரொம்ப ஈஸியா போச்சு. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டினாதான் சரியாகும். என்னப்பா? தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ் மச்சான். எதுக்குடா இப்படி கிண்டல் பண்ற? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட்டு. எங்கடா 150 கோடி? அவ்வளவு பணத்தை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடா. லேட் ஆயிடுச்சா? டே, அது ஒரு டொக்கு ட்ரக்குடா. ஜெய், விளையாடாத, உண்மைய சொல்ல. அந்த பணம் என்னோடது இல்ல. என்னடா கதையா? எனக்கு எப்படா தெரியும்? நானே இப்பதான் வரேன். பாட்டியை பத்தி யோசிக்கவே என்னாச்சு? உடம்பு வேற சரியில்லடா. பாட்டி, 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 எங்க இருக்க? பாட்டியோட லக்கேஜ் கூட இல்ல. கீழே யாராவது பாட்டியை யாரோ சில வயசானவங்க வேன்ல வந்துட்டு போனாங்களாம். பாட்டிய பத்தி கேட்டாக்கா யாருக்கோ தெரியலன்னு சொல்றாங்க. என்னடா இது? செத்து போன 5 பேர்ல ஒரு ஆள் கிறிஸ்டியன், வரலட்சுமி, பிரியா, சுவாதி, பவி. பவி பேரு பவித்ரா, பாட்டி பேரு சரஸ்வதி. இவங்கள யாரும் கிறிஸ்டியன் இல்ல, எல்லாரும் இந்துஸ் தான். இது புடி. ஜான் ஸ்டூவர்ட். ஜானா? என்னாச்சுரா? அண்ணாத, அதோட உங்க 5 பேர் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கட்டும். எங்க 5 பேரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இந்த ஃபைல் தான் வேணுமா? ராஜாராம்க்கு அம்மா இருக்காங்க, பிரேம்க்கு பொண்ணு இருக்கா, கார்த்திக்கு தங்கச்சி இருக்கா, அவினாஷ்க்கு பிரியா, ஜான்க்கு யாரும் இல்ல. அண்ணாத, என்ன மாதிரி ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்துருக்கான்? ஜான் பாட்டியோட பேரன் இல்ல. அப்ப இத்தனை நாள் பாட்டிமா போய் சொல்லிருக்காங்களா? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பினது பாட்டி தான், அவங்க கிட்ட என்ன பத்தி சொன்னதும் பாட்டி தான், இந்த ரிவர்ஜ ஸ்டார்ட் பண்ணது, பிளான் பண்ணது எல்லாமே பாட்டி தான். செத்து போனவங்களோட எந்த சம்பந்தமும் இல்லாம பாட்டி ஏன் இதெல்லாம் செய்யணும்? அந்த பாட்டி யாரு? எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்கடா, முக்கியமானதை மறந்துட்டாங்க. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே சமமா 5 பேக்லயும் இந்த பணத்தை அடக்கியாச்சு. இப்ப நாங்க என்ன பண்ணணும்மா? அந்த 5 பேக்கையும் அப்படி தனியா வைங்க, என்ன செய்யணும்னு அப்புறமா சொல்றேன். சரிங்கம்மா. பார்த்தா
எனக்கு தெரியும் பார்த்தா, நான் எங்க இருந்தாலும் என்ன தேடி வருவேன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் எப்படி? ஈஸி பாட்டி, ஏன் எதிர்க்கவே பல முறை இந்த ஓல்டேஜ் ஹோம் டொனேஷன் பாக்ஸ்ல பணம் போட்டிருக்கீங்க. இப்ப வீட்டுக்கு போகும்போது கூட உங்க ஆளுங்களோட வேன் என் கார் முன்னாடி வந்தது. அதெல்லாம் சரியா அர்ஜென்ட்டா ஒரு ஹக் கொடு பார்க்கலாம். பார்த்தா என்ன டைமிங்? கரெக்டா போலீஸ் அங்க வரதுக்கு முன்னாடி பணத்தை எல்லாம் பேக் பண்ணி ஷிப் பண்ண பாத்தியா? சூப்பர் பாட்டி. அந்த பணம் மட்டும் போலீஸ் கையில சிக்கிருந்தது நம்ம எல்லாரும் மாட்டிருப்போம். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல பாட்டி. எதுக்கு உண்மையை மறைச்சீங்க? அவங்க கொன்ன அஞ்சு பேர்ல உன்னோட பேரன் இல்ல பாட்டி. அவங்க கொன்னது அஞ்சு பேர் இல்ல, ஆறு பேர். உங்க புருஷனையும் சேர்த்துதான். அறுபது வருஷம் குடும்பம் நடத்தி 87 வயசுல என் வீட்டுக்காரர் ஒரு புக்கு கடை வச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த அரக்க ரொம்ப கொடூரமா அவரை கொன்னுட்டான். அந்த மாதிரி ஆளை விட்டு வைக்க கூடாதுன்னு இந்த கேஸ் விஷயமா தினமும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன். அப்ப அங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பார்த்தா, ஏ பாட்டிமா, உன் வீட்டுக்காரருக்கு 80 வயசாயிடுச்சு. இவ்வளவு காலம் வாழ்ந்ததே பெருசு, செத்தா போட்டும் விடு. நாங்க நீ பாட்டுக்கு ஏறி இறங்கினா நீயும் போய் சேர்ந்துருவேன்னு என்ன பார்த்து கேலி பண்ணாங்க. வயசானவங்கனால எல்லாருக்குமே கஷ்டம் தானப்பா. வீட்டுக்கு பாரன்னு குழந்தைங்க நினைப்பாங்க, பூமிக்கு பாரன்னு சமூகம் நினைக்குது. பத்தாதுக்கு எங்க சாவு ரோட்ல ஒரு சாவுக்கு சமம். எதுக்கு செத்தோம், எப்படி செத்தோம்னு யாருமே கண்டுக்கிறதே இல்ல. உண்மையே மறைச்சேன்னு கேட்டேல்ல. செத்து போனது என் பேரன் இல்ல, வயசான என் புருஷன் சொல்லியிருந்தா என் பகை யாருக்காவது புரிஞ்சிருக்குமா? என் கூட சேர்ந்திருப்பாங்களா? இல்ல இல்ல, அதான் அவங்க கிட்ட போய் போய் சொல்லி சம்மதிக்க வச்சு உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். பகை தீர்ந்த உடனே உண்மையை சொல்லணும்னு தீர்மானிச்சேன். ஆனா அதுக்குள்ள உங்க எல்லார் மேலயும் நான் அன்பை வளர்த்துக்கிட்டேன். குழந்தைங்க இல்லாத என்ன மாதிரி மலடிங்களுக்கு எவ்வளவு பிள்ளைங்க. உங்ககிட்ட எல்லாம் நான் எவ்வளவு நெருங்கிட்டேன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அன்னைக்கு பவியை லிப்ட்ல மாட்டிக்கிட்டால அதை பார்த்து என்னால தாங்கிக்கவே முடியல. பத்தாவதுக்கு அந்த கொலகாரன் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டான். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், பரவாயில்ல, என்னால யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். நான் மோசம் செஞ்சிட்டேன்னு நீங்க எல்லாரும் வெறுப்பா என்ன திட்டுவீங்க இல்லையா? அதுக்கப்புறம் இதெல்லாம் நிறுத்திடுவீங்க என்னதான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். அதனாலதான் நான் கொண்டு வந்த பணத்தை என்ன மாதிரி அனாதைங்களுக்கு ஏழைங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்தேன். நீங்க எல்லாரும் எல்லா பகையும் மறந்து சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இங்க பாரு, அங்கிருந்து கொண்டு வந்த பணம் அங்க 5 பேக்ல எடுத்து வச்சிருக்கேன், அனுப்பி வச்சிடுறேன். எல்லாம் நல்லா இருந்தது. கடைசியில பணத்தை பத்தி பேசிட்டே பாட்டி, கொடுத்துரு பாட்டி, அந்த பணத்தை கொடுத்துரு. ஏன்னா நம்ம ரிவெஞ்சில முதல்ல இருந்தே பணம் மேட்டர் இல்லையே, அது ஏதோ எதிர்பாராம கிடைச்சது, கொண்டு வந்து வீட்டுல வச்சோம். ஆனா நாம அந்த பணத்தை வச்சு என்ன செய்யணும்னு யாரும் யோசிக்கல. இப்ப நான் இங்க வந்தது கூட பணத்துக்காக இல்ல. என் பாட்டிக்காக தான் தனியா வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு நீங்க எல்லாரும் என் லைஃப்ல வந்தீங்க. முதல்ல நான் கூட என் நாவலுக்கு ஏதாவது கதை கிடைக்கும் தான்
உங்க எல்லார்கிட்டயும் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப எனக்குள்ள ஒரு பர்சன் கூட சுயநலம் இல்ல பாட்டி, அன்பு மட்டும்தான் இருக்கு. இந்த அநாதைக்கு இவ்வளவு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நீதான் காரணம். இப்போ உங்களை யாராவது ஒருத்தர் இல்லைன்னாலும் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நீ வேணும் பாட்டி, எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் வேணும். நீ எங்களுக்கு கதை சொல்லணும், தப்பு பண்ணா திட்டணும். உன்ன மாதிரி தைரியமா நாங்க எல்லாரும் வாழறதுக்கு தயார் பண்ண. எல்லார்கிட்டையும் நீ இங்க இருக்கேன்னு சொல்லிட்ட, உனக்காக தான் வராங்க. நீ அவங்க கூட போ. பவித்ரா ஐஸ்கிரீம் கேட்டா, நான் போய் வாங்கிட்டு வரேன். உனக்கு ஸ்ட்ராபெரி ஓகே தானே? தப்பிச்சிட்டாங்க. இனிமே அவங்களை கண்டுபிடிச்சு போலீஸ்ல மாட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, ஒருத்தரை கூட விட்டு வைக்காம கொண்டுடலாம். ஹலோ. ஆமா, நான் ரசூல் தான் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ரசூல் என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்னாச்சு ரசூல்? அது சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டேன் தேவ். போலீஸ்க்கு போன் பண்ணி அந்த ரைட்டர் வீட்டுல பணம் இருக்குன்னு நீ சொல்ல சொன்ன, அவசரத்துல மறந்து போய் என் நம்பர்ல இருந்தே போலீஸுக்கு போன் பண்ணிட்டேன். சைபர் கிரைம் காரங்க என் நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டாங்களாம். தேவ், ஒரு ப்ராப்ளம் இல்ல. எந்த ப்ராப்ளம் இல்ல. அது ஃபேக்கான ஐடி ப்ரூஃப் கொடுத்து சிம் கார்டு வாங்கினல, அதை தூக்கி போட்டுட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. விட்ரு, உன் பாக்கெட்ல இருக்க பெண்ணை கொடு. தேவ், நீ என்ன கோவமா பார்த்ததும் நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? உங்ககிட்ட வரைக்கும் வந்த போலீஸ் என்கிட்ட வரமாட்டாங்களா? என்ன பிடிக்க மாட்டாங்களா? சொல், இனிமே யாரையும் கொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். பழைய தேவுக்கு இனிமே வேலை இல்லைன்னு நினைச்சேன். முடியல, ஒரு கேங்குனால இல்லல, அந்த பொருத்தனால, அந்த கேங்ல இருந்த பொருத்தனால. யாரு? கேங்ல ஒருத்தன், கேங்கோட ஒருத்தன், கேங் பின்னாடி ஒருத்தன். ஏண்டா இவ்வளோ கன்ஃபியூஷன்? அவனுக்கு பேர் வச்சிடலாமா? கேங் லீடர். நல்லா இருக்கா? என்னடா டைரக்டா கேங் கராஜ்க்கே வந்துட்ட? என்னடா செய்யறது சொல்லு. இப்ப எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, தினமும் கோயிலுக்கு போறாங்க. ஒரு அம்மா இருக்காங்க, தினமும் மார்க்கெட்டுக்கு போறாங்க. காதலிக்க ஒரு பொண்ணு இருக்கா, அவ ஜாபுக்கு போறா. காலேஜுக்கு போற தங்கச்சி இருக்கா, ஸ்கூலுக்கு போற பொண்ணு இருக்கா. ஆனா நீ உயிரோட இருக்கிற வரைக்கும், வெளியே போனவங்க வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நான் பயந்துகிட்டே இருக்கணும். அது தேவையா? அதனால நீ எல்லாமே பண்ணிட்டா? தனியா என் பிளேஸுக்கு வந்து என்னைய கொண்டுடுமே சொல்றியா? எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? ஒலிம்பிக்ஸ்ல லாங் ஜம்போட ரெக்கார்டு என்ன தெரியுமா? 9 மீட்டர். எங்க அப்பா நினைச்சோம். ஆனா சமீபத்துல ஜூல சிங்கத்துக்கு ஃபுட் வைக்க உள்ள போயிட்டு சிங்கம் வெளியே தான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே லாங் ஜம்ப் அடிச்சாம் பாரு, அது எவ்வளவு தெரியுமா? 10 மீட்டர். சிச்சுவேஷனுக்கு தேவைப்பட்டதுன்னா தைரியம், பலம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுக்கு முன்னாடி யாரையாவது ஃபேமிலியோட பார்த்தா
பாவம் அவனால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ஃபேமிலி தான் அவனோட வீக்னஸ் நினைப்பேன். ஆனா இப்பதான் புரிஞ்சது, ஃபேமிலி வீக்னஸ் இல்ல ஸ்ட்ரென்த். இல்லைன்னா எங்கேயோ ஒரு ரூம்ல காப்பி அடிச்சு கதை எழுந்திட்டு இருந்தனா உன்னை தூக்கணும்னு எப்படி பிளான் பண்ணுவேன். இது வரைக்கும் த்ரில்லர் ஜானர்ல தான் இருந்த, இப்ப சைக்கோ கில்லர் ஜானர் ஆரம்பிக்க வேண்டியதா? என்னட ஆரம்பிப்ப? ஒரு குடும்பத்தை கிஃப்டா கொடுத்த உனக்கு நான் பண்ண போற ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன தெரியுமா? நீ தான் இந்த கிராம பண்ணங்கிறது உலகத்துக்கு எப்போ தெரியாது. சோ மிஸ்டர் தேவ், இந்தியாஸ் நம்பர் ஒன் ரேசராவே செத்து போறான். நீ எங்க போன? பவிக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம்னு போனேன், அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாட்டிமா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாங்க. நாங்க ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்கோம். என்னது? ஆமா, ரிவெஞ்ச விட்டுடலாம்னு டிசைட் பண்ணிருக்கோம். எனக்கு இப்போ என் புள்ள இறந்து போயிட்டாங்கிற வருத்தம் இல்ல. அந்த கடவுள் எனக்கு இன்னொரு புள்ளைய கொடுத்திருக்காரு. இனி எனக்கு பகை தேவையே இல்ல. வேண்டாப்பா, அவனை விட்டுலாம். அவன் செஞ்ச பாவத்தை அவனே அனுபவிச்சு சாவட்டும். அண்ணனுக்காக தானே இது எல்லாத்தையுமே ஆரம்பிச்சோம். அண்ணனே கிடைச்சதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த ரிவெஞ்ச் எல்லாம்? இந்தியாஸ் லீடிங் கார் ரேசர் மிஸ்டர் தேவ் அவருடைய சொந்த கேரேஜில் இன்று மாலை நடந்த தீ விபத்தில் இறந்து விட்டதாக தகவல் இவருடைய இறப்பு செய்தியை கேட்டு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். இவருடைய இறப்பு இந்தியாவிற்கு மட்டுமல்ல விளையாட்டுத் துறையில் பேரிழப்பு என்று பல்வேறு துறையை சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? சாப்பிடுறேன்.
பவி என்ன கேசியாது, ஒன் அண்ட் ஆஃப் இயரா டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கு. இந்த நாய் பெல்ட் எங்கிருந்து வந்துச்சு சார்? அன்னைக்கு ஸ்பாட்ல ரத்தம் மார்க்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல சார், அது ஃபாரன்சிக்ல செக் பண்ணா அது ஏதோ அனிமல்ஸோட பிளட்னு சொன்னாங்க சார். அதே நாள்ல அந்த திருடனுங்க பேங்க்ல இருந்து 500 மீட்டர்ல ஒரு நாய்க்குட்டியை ஏத்தி சாவடிச்சிட்டானுங்க சார். அந்த நாயோட பெல்ட் தான் சார். இந்த நாய்க்குட்டி யாருதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். உங்க பேர் என்ன? சுரேஷ். ஓகே ஓகே, தேங்க்யூ. உங்க பேர் என்ன? ஃபனி. ஃபனியா? ஃபனி நேம். நெக்ஸ்ட், பேர் என்ன? சுகுமார். நான் தமிழ் சினிமா டைரக்டர். ஓ ஹலோ சார், நீங்க பாஞ்சாலி டைரக்டர் இல்ல? பாஞ்சாலி அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் தங்கச்சிக்கும் பொண்ணுக்கும் லாவண்யாக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். உங்க பென்சில் பார்த்து சார்.